படிச்சாரு அறிஞருவானார் கல்லூரி என்கின்ற பேரறிவாரே அப்துல் கலாம் படிச்சாரு விஞ்ஞானியானார் கல்லூரி என்கின்ற பேரொழியாலே சி வி ராமனையா ஆராய்ச்சி முடிவாலே நோபலைய பெற்று வந்தார் அதை பாடவா கணித மேதை ராமானுஜம் செய்து வைத்த சாதனைகள் உலகின் புருவத்தை உயர்த்தியதே வேடம் தாங்கள் எங்கள் கம்பஸ் மாணவரில் லைட் ஹவுஸே எங்கள் கம்பஸ் சட்டமும் படிச்சாரு திட்டமும் வகுத்தாரு அம்பேத்காரை யார் மறவார் நீ கூறடா லஞ்சம் தவிர்த்து விட்டு நெஞ்சம் நிமிர்த்த சொன்ன சகாயம் ஐஏஎஸ் நீ பாருடா இமேல கண்டுபிடிச்ச சிவா ஐயா துறை தமிழந்தான் என்று மார்த்தட்டடா சுஜாதா வென்றாரு சுந்தர் பிச்சை வந்தாரு உபுளைய கலக்கிறாரு கொண்டாடுடா நட்புக்கு இலக்கணமே எங்கள் கம்பஸ் கனவுகளின் பிறப்பிடமே எங்கள் கம்பஸ் நினைவுகளின் பொக்கிஷமே எங்கள் கம்பஸ் மாணவரின் வேடம் தாங்கள் எங்கள் கம்பஸ் அண்ணாவும் படிச்சாரு அறிஞரும் ஆனார் கல்லூரி என்கின்ற பேரறிவாலே அப்துல் கலாம் படிச்சாரு விஞ்ஞானி ஆனார் கல்லூரி என்கின்ற பேரொழியாலே நடக்க முடியாதுல
அதான் விஷயம் விளையாட்டு தாண்ட பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து முட்டிக்கிட்டு நிக்கிறது ராயல் வாரிஸ் தீபனும் ரியல் ஃபைட்டர்ஸ் ஜித்துவும் தானே. அவனுங்க புரட்டி எடுத்து புரட்டா புடங்க வருவானுங்க. அவனுக்கு முன்னாடி நீ தோத்தேன்னு வை ரோசா. அதுக்கப்புறம் நீ ராயல் வாரிஸ் கேப்டன் சொல்லிக்கிட்டு திரியறதுல ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ஃபிட்டிங் வேலையில என்ன கிடைக்குது உங்களுக்கு? அது ஒரு சுகம் இல்ல. சோரியன் சார். எவன்டா அவன்? சோரி பிடிச்சவன் நீதான்டா. உங்களை சோரியன்னு கூப்பிட்டது நான் இல்ல சார். யோ தில்லாலங்கடி, உன் தலைய பத்தி நான் சொன்னது நீ கேட்டல? கேட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு, நானும் ஒண்ணு திட்டல. ஏய் தடா, சார் ஆளுக்கு ஒரு மொட்டையோட வரானுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். நில்லுங்க நில்லுங்க, இந்த கிரிக்கெட் பேட்டையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் வச்சு விளையாடலாம், பிரச்சனை பண்ண கூடாது. ரியல் ஃபைட்டர்ஸ்ல ஒருத்தனை தொட்டா ராயல் வாரியர்ஸ் கதி என்னாகும் காட்ட போறோம் சார். சார் நீங்க கிளாஸுக்கு போங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது கூப்பிடுறோம். வாங்கடா. சூரியன் சார், இன்னைக்கு அடிபட போறது உங்க பையன் ரோசன் தானே, அவங்க அலர்ட் பண்ணிட்டு போறாங்க சார். டேய் ரோஷன் நில்லுடா, நான் சொல்றத கேளு. சொந்த அப்பனையும் மதிக்கல இவன், கண்டிப்பா அடி வாங்குவான். அவன் அடி வாங்குறவன் இல்லையா, குடுக்குறவன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி போடுல இல்ல, நான் பத்து வச்சது எப்படி எரியுது? படிக்க வரானுங்களா இல்ல அடிக்க வரானுங்களா? ஏல மோதி படிப்பால முக்கியம், ஃபைட் பண்ணல சூப்பர். சொல்றது சுமிதா வந்துட்டா. சுமிதா மேடம் நான் இங்க இருக்கேன். சக்கரை கட்டி இந்த பூவை எடுத்து காதல வச்சுக்கிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சுடுதே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன் சிட் டவுன். பாய்ஸ் எல்லாம் எங்க போறாங்க? அவங்க எல்லாரும் சுமிதா மேடம் கிளாஸ்க்கு போயிட்டாங்க சார். Today we shot the study Modern American Drama. Please open your books to page 16. Drama in the United States of America was always incapable of within phase with progress in middle branches of literature. Huh? Although by the 19th century the political prejudice against theater had completely vanished. Yes, sir. Madam, adu undu middle la pasangala solli kutham illa. Houseful aidicho. Ungalukla en class vendama? என்னடா வாய முடிக்கிட்டு இருக்கீங்க, வாய திறந்து சொல்லுங்கடா, என் கிளாஸ் வேண்டாமா? கவுத்துட்டானுங்களே, நம்ம பவரை யூஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லாரும் என் கிளாஸுக்கு போங்கடா, போக, எந்திரிச்சு போங்கடா, போக. சொதப்பிட்டு ஆரம்பிச்சு நம்ம விபி ஒரு கண்ணாடி போட்டு கரடி மச்சு. உங்களுக்கு தெரியாதா இவங்க எல்லாம் உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லன்னு? என் கிளாஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதுடா என்னடா இங்க புதுசா கியூ, கிளாஸுக்கு போங்க. நீ யாரா? யோகி பாபு தம்பியா? ஸ்ட்ரைட்டா மரத்துல இருந்து இறங்கிட்டியா? போடா கிளாஸுக்கு. டென்ஷன் ஆகாதீங்க சார். அப்பா நமக்கே கண்ணு கட்டுது. இல்ல இந்த நோட்டீஸ பாத்தீங்களா, இந்த சொப்பன சுந்தரி தான் கலைமாமணி வேதிகா. இந்த புள்ள ஒரு சின்ன ஜோதிகா மாதிரில,
கலைமாமணி வேதிகாவோட நாட்டியம் அவ படிக்கிற மதர்ஸ் காலேஜுக்குள்ள வர வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. ஆக்சுவலி அவ அம்மா கிட்ட தான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா. அப்ப நீ கலைமாமணி வாசிக்க கூட போயினா? நீ எப்படியாவது கலைமாமணி வேதிகா வளைச்சு போட்டனா நம்ம குரூப்புக்கு ஒரு பலமாவும் அவங்க குரூப்புக்கு ஒரு அடியாவும் இருக்கும்ல. கிடைச்சதெல்லாம் விட்டுபிட்டு எங்க அம்மா கிட்ட தான் பிராக்டிஸ் பண்ணல. அவ கலைமாமணியால அவன் எனக்கு தெரியுமா? என் உள்ளங்கையில இருந்த பொண்ணு அவ. அந்த கலைமாமணி கோகுலுக்கு தான் சொந்தமாகணும். அதுக்கு நம்ம ரியல் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா இருந்து கோகுலுக்கு சப்போர்ட் பண்றோம். வேதிகா புள்ளையே கொத்துறதுக்கு அருணாகயிறு கட்டின ஒரே ஒரு ஆம்பளை நம்ம கேம்பஸ்ல தான் இருக்கான். அது இந்த ரோஷன் தான்ல. பயமுள்ள மண்டையில ஏறிடுச்சு யோசிக்க. கோகுல், ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு நீ தைரியமா மதர்ஸ் காலேஜுக்கு போற, வேதிகாவை பாக்குற, மனசு திறந்து அவட்ட பேசுற. டேய், அந்த மதர்ஸ் காலேஜுக்குள்ள பாய்ஸ் போகவே முடியாதுடா. சும்மாடா, மதர்ஸ் காலேஜுக்குள்ள பாய்ஸ் போனா என்னடா ஆகும்? இல்ல, மதர்ஸ் காலேஜுக்குள்ள நம்ம பாய்ஸ் போனாங்கன்னா மொத்த கேர்ள்ஸையும் மதர்ஸ் ஆக்கிடுவானுங்கல. சரி மகேஷ், இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குல்ல. அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் செய்யறவன் என் சொந்தக்காரன் தான். அந்த வழியா நான் உங்களை நுழைச்சிடல. மணி, கெத்து காட்டுறப்போ உங்க சந்தோஷம்னால ஏன் சந்தோஷமோ. மினிஸ்டர் வரலனா ப்ரோக்ராம் எப்படி? அப்படியா? சோ வேதிகா, காலேஜ் ப்ரோக்ராமுக்கு மினிஸ்டர் சீதாலட்சுமியை கூட்டிட்டு வரேன்னு உங்க அப்பா பொறுப்பேத்துக்கிட்டாருல. மதர் அது வந்து அப்புறம் எதுக்கு இந்த குழப்பம்? சின்ன கட்சி தலைவருக்கு அவ்வளவு பவர் இல்லல. ஏய், என் டாடியை பத்தி ஏதாவது சொன்ன? போதும் போதும், பேனர் கட்டி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியாச்சு. இப்ப மினிஸ்டர் வரலனா எப்படி? மதர், மினிஸ்டருக்கு இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு நாங்க போயிருந்தோம். அப்பா உங்க ஆபீஸ்ல இல்ல. அப்பா கூப்பிட்டு அவங்க போன் எடுக்கல. ஐயோ, எப்படி ப்ரோகிராம் நடக்கும்? மதரை காப்பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, என்னடி? ரியலி? ஓகே ஓகே, நான் வரேன். மதர், இப்போ பேசின என்னோட ஃப்ரெண்டு தான், ஒரு ஆன்லைன் மேகசின் ரிப்போர்ட்டர். அவளுக்கு தெரியுமா மினிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு? நான் நேரா போய் பார்த்துட்டா போதும் மதர், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. இல்ல, வாங்க இறங்க. இல்ல, என்னல இந்த Dress-ல எல்லாரும் சரவணாஸ்வரம் அண்ணாச்சி மாதிரி இருக்கீங்க. ஐயோ, இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க தான் எலிஃபண்ட். எலிஃபண்ட் இல்ல மணி, ஈவென்ட் எல்லாம் ஒண்ணுதானே. ஆ, அது சரி. முதல்ல இங்க வந்து நிக்கிறீங்க, போய் பிரியாணி எடவா இறங்குங்க. ஐயோ, நான் மறந்துட்டேன். போய் இறங்கடா. போய் ஐயோ, நானா காஸ்டியூம் கறி ஆயிட்டோம். இப்போவே கறி சட்டி மாதிரி தான் இருக்கல. இல்ல, ஆடிட்டோரியம் ஃபுல்லா பொம்பள புள்ளைங்க தான். எது? ஓ மை காட், ஓ மை லார்ட். இனி உங்க இஷ்டம் போல சேட்டை ஆரம்பிங்க. சொகமே மணி, சர்வீஸ்க்கு பொம்பள புள்ளைங்கள கூட்டிட்டு வர உங்ககிட்ட சொல்லிருந்தல. ஐயோ மதர், இவங்க எல்லாம் ஆம்பளைங்களே இல்ல, சும்மா லுக் தான். எல்ல 6+3 தான். 6+3? ஆமா, வள்ளூர் கோட்டம். அப்டினா ஐயோ சிஸ்டர், 6+3 தெரியாத நான் சொல்லி தரேன். ஊரரா புளிய வரா, புளிய வரா. என்ன இந்த கூத்து அடிக்கறா? கூத்து ஆண்டவரே தான். ஒண்ணுக்கு உதவாதுங்கறா. டேய், நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களோ? வந்துட்டோம். அதுக்கு என்ன? இவங்க ஈவன் குரூப்ல காலேஜ் பசங்க பிரின்சிபல் கிட்ட சொல்றா. இல்ல, விஷயம் தெரிஞ்சா ரெண்டு குரூப்பையும் போலீஸ் தூக்கும்ல. கொஞ்சம் அடக்கி வாசிங்களே. ரீசன்ட்டா நடந்துக்கிறது ரெண்டு குரூப்புக்கு நல்லது இல்ல. கௌரி, இது எப்படி இருக்கு பாரு. அது ஓகே ஆயிடும். நைஸ். நோ வேதிகா. ஆ மேம், பாலன் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்ல. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்திருக்காரு ப்ரோக்ராம் கண்டக்ட் செய்ய. சந்திரனா, அச்சுச்சோ, உனக்கு தெரியுமா அவன? எனக்கு தெரியும்டி. ஸ்கூல்ல எனக்கு சீனியரா இருந்தான். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இவர் ஜதி சொல்ல வேண்டாம் மதர். என்ன நீ பேசிட்டு இருக்க? இந்த லாஸ்ட் மினிட்ல வேற யாரை தேடி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஆளே போதும். அவன் என்ன பழி வாங்க தான் வந்திருக்கான். டேய், பொண்ணுங்களை பார்த்து பில்லர் ஒட்டறதடா. நீ விட்றத பார்த்து பார்த்து ஸ்லோ அதிகமா பார்த்ததே இல்லையே.
மதுமொழி ராதே அருகே மாதவன் அணையா மோகத்திலே மதுமொழி ராதே அருகே மாதவன் அணையா மோகத்திலே ராசகுமாரிகள் யாசகம் கேட்டிடும் காந்தனிலாவுந்தன் கால் சிலம்பின் தாளம் சுகமாக சொல்லும் ஸ்ருதியில் நீ ஆட மயில் பச்சி போலே நடனம் பிருந்தாவனம் மனம் எங்கும் பூக்கின்றதே சீமையை காண அழகே தினம் தினம் தாளம் தட்டி விழிகளில் நீ ஆடிடும் நடனத்தில் காதல் அறிந்தேன் அசையும் உருவும் ஒரு லயலாவண்யம் அரைகுறை உருவலும் மிக நடினம் கனவில் உனது முகம் தோன்றும் நேரம் கடவுளின் தரிசனம் போலல்லவா மிருதங்க ஜதியில் முயலினம் குதித்திடும் அதிசயம் நெஞ்சை மயக்கும் தனாம் தீம் தனன திவித தீம் தனன உலக மரங்கள் அனைத்தும் விரும்பும் பேரழகா மதுமொழி ராதே அருகே மாதவன் அணையா மோகத்திலே ராசகுமாரிகள் யாசகம் கேட்டிடும் காந்தனிலாவுந்தன் கால் சிலம்பின் தாளம் சுகமாக சொல்லும் ஸ்ருதியில் நீ ஆட மயில் பச்சி போலே நடனம் செல்வி வேதிகாவுக்கு பரிசு வழங்க மாண்புமிகு நமது கல்வித்துறை அமைச்சர் திருமதி சீதாலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Congratulations. Thank you, ma'am. Hi, Vedika. Huh? I'm Roshan. Hi. Roshan Charyan. Professor Charyan oda paya. Charyan sir enakku tuition solli koduthirukkaru. Vedika. Fantastic performance. Thank you. Oru nimisham irunga ipo vandren. Okay. Vedika. Gokul, நீ எப்படி இங்க வந்த? உன் ப்ரோகிராம பார்க்க கஷ்டப்பட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. Thank you. வேதிகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்பவோ சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ். எதுக்கு? நீ இங்க வந்தது என்ன பழிவாங்கிறதுக்கு தான்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு பாலமாஸ்டர் பையன் கெட்டவன் நினைக்காத. பைத்தியமா இருக்க வேண்டியவன் பாடகன் ஆயிட்டான். என்னோட படிப்பு கெடுத்தது வேதிகா தான்னு பாவம் எங்க அப்பாவுக்கு இப்ப வரைக்கும் தெரியாத. அன்னைக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருந்ததுனால தானே விருதெல்லாம் உனக்கு கிடைச்சதா? ஸ்கூலில் உதய் எனக்கு சீனியராக இருந்தான். அந்த வருஷம் நாட்டியத்துக்கான கலைமாமணி விருது எனக்கு தான் கிடைச்சது. அரசியல்வாதியாக இருக்கிற எங்கள் அப்பாவோட செல்வாக்கால தான் எனக்கு அந்த விருது கிடைச்சதுன்னு உதய் பேரில் யாரோ உடனே நோட்டீஸ் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதை உதய் தான் செஞ்சான்னு நினச்சி நான் அவன் மேலே கோவப்பட்டேன். ப்ளஸ் டூ எக்ஸாமில் டேபிளுக்கு அடியில் இருந்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்து காப்பி அடித்தான்னு உதயச்சந்திரனை ஸ்கூல்லேருந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் அப்பாவோட சூழ்ச்சி இருந்திருக்குன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சுது. அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். பட் அப்பா அதுக்கு சம்மதிக்கலை.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உக்கார் உதய், உக்கார். குட் மார்னிங் சார். சாருக்கு சுகர் இல்லாம ஒரு டீ போட்டோமா? ஆ, கொண்டா. அப்ப வட. வட வேண்டாம். ஆமா ஆமா, சார் வாயே வட மாதிரி இருக்கு. அப்புறம் எதுக்கு வட? உங்க வீட்டுக்கு நேத்து வேதிகா வந்திருந்தால. She is my tuition student. நான் நேர விஷயத்துக்கு வரேன். வேதிகா என்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்திருந்தா. அவ உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா. தெரியாம தப்பு பண்ணிட்டதா ஃபீல் பண்றா. அவளோட ப்ரோக்ராம்ல நீ தான் ஜதி சொல்லணும்னு ஆசைப்படுறா. இல்ல சார், அது என்னால. நான் அவகிட்ட கேட்டேன் உதய், நீ வந்து ஜதி சொல்லனா ப்ரோக்ராம் நடக்காதான்னு. கண்டிப்பா நடக்காதுன்னு அடிச்சு சொல்றா. உதய், நான் கொஞ்ச நேரம் பேசினதுல அவ மனசு புரிஞ்சுக்கிட்டேன். அவ உன்னை லவ் பண்றா. அது அட்ராக்ஷன்ல வந்த காதலா தெரியல உதய், ஆழமான காதலா தெரியுது. யோசிச்சு பதில் சொல்லு. சார் டீ சார், இல்ல இவன் ப்ரொஃபஸரா இல்ல ப்ரோக்கரா சார்? காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதால தான் எங்கள் குடும்பமும் நடக்குதுன்னு நானும் படிக்கிறேன் சார். அதுக்கு இடையில கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு மனசு இல்லை அவளுக்கு. எந்த சுச்சுவேஷன்லையும் அவளால் உனக்கு பிரச்சனையே வராது. காசு பணத்தை கூட மறைக்கலாம் உதய், காதலை மறைக்கக்கூடாது. பின்னுவாங்க உதயச்சந்திரன் ரியல் ஃபைட்டர்ஸ் மெம்பர். அவன் மேல நீங்க கை வச்சா நீங்க நாலு பேர், நாங்க பத்து பேர். இது எங்க இடம். அவன் அந்த வேதிக்காவை காதலிப்பான், தாலி கட்டுவான். We will support him. எங்களோட சப்போர்ட் அவனுக்கு இருக்கு. இது அவனுக்கு லவ், எங்களுக்கு சேலஞ்ச். எதிர்த்து வந்த போடா. இல்லை பாடகர் உதய் தானே இப்ப கேம்பஸ்ல ஹீரோ? ஹீரோ. ஹலோ உதய், நான் வேதிகா பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ட்ரெயின்ல புறப்பட போறேன். ராத்திரி 11:30 மணிக்கு அங்க வந்துருவேன். ஸ்டேஷன்ல தான் என் வண்டி இருக்கு. நான் உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 12 மணிக்குள்ள பீச் ரோட்ல மீட் பண்ணலாம். சரி. யார்ல? வேதிகா. ஏதோ அவசியமா என்ன பார்க்கணுமா? ராத்திரி 12 மணிக்கு பீச் ரோடுக்கு கண்டிப்பா வர சொல்றா. ராத்திரி 12 மணிக்கா? அது வந்து முதல்ல எனக்கு ஒரு டவுட். என்ன? ராத்திரி 12 மணிக்கு எதுக்கு அந்த போனே இவனை காத்து வாங்க கூப்பிடுது? ஏய் நோ 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 பேட் டச். அடே போரட்டாக்கு பொறந்தவனே, அது காத்து வாங்க இல்ல காதல் பண்ண. ஆ உதய் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? அப்ப Facebook பாறா, நல்லா பாரு. நாளைக்கு அவளுடைய பர்த்டேடா. ராத்திரி 12 மணிக்கு நேர்ல உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றா? அது தெரியாதா? லவ். அதுதான்டா லவ். ஸ்வீட் ராஸ்கல். ஏ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அண்ணிய நம்பி மாதிரி முடிச்சான். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வேதிகாவோட பர்த்டே. விஷஸ் கூட சேர்த்து நம்ம உதயச்சந்திரன் அவன் காதல சொல்ல போறான். ஐயோ, நீ சொல்லணும். இல்லை சரக்கு வச்சிருக்கேன், ஏ இறக்கி வச்சிருக்கேன், வறுத்து கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். ரோஷா மேட்டர் வந்துருச்சா? சூப்பர்ல. ஓகேல. இல்லை சரக்கு பாதி சோடா பாதி கலந்து செய்யும் கலவையில நானு. இல்லை என்ன மூஞ்சியை பார்க்க, பிரிச்சு கொட்டுறா. ஏன் கிளாஸ் எங்க?
உன் கிளாஸ் தான் நெஞ்சில் சொறியிருக்கல்ல. இது கூலிங் கிளாஸ் நான் குடிக்கிற கிளாஸ் கேட்டேன். இல்லை குடிக்கிறதே ஓசி குடி, அப்புறம் என்ன உன் கிளாஸ் எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்க அப்பா அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு ஊர்காவை நக்கிக்கிட்டு ஒரே கல்ப அடிங்களே. ஐயோ அண்ணா குடிக்கிறது இல்ல. இல்ல ஸ்ப்ரைட் தான் அடி அடி பிரைட் ஆயிடுவேன். என்ஜாய். டேய் சும்மா சாப்பிடுறா, கூல் ட்ரிங்க்ஸ் தான. இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது யோசிச்சு நிக்கான். சியர்ஸ். உதய் அடுத்தது இது எங்களோட கிஃப்ட் மோதிரம். நீ இத வேதிகாக்கு இதோ இப்படி கொடுக்கணும். ஐ லவ் யூ. ஐயோ என்னால இதெல்லாம் செய்ய முடியாத. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ இந்த மோதிரத்தை கொடுக்கற வேதிகா கிட்ட உன் லவ் சொல்ற. ஓகே உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல? தெரியும். அப்படின்னா என் பைக் எடுத்துட்டு போ. ரெண்டு லார்ஜ் ஸ்ப்ரைட்ல கலந்து கொடுத்தேன்ல. கூப்பிடு, உனக்கு பழக்கமான தேசிய. ஹலோ எஸ்ஐ ராமச்சந்திர சாரா, நான் கேன்டீன் மணி பேசுகிறேன். தண்ணி அடிச்சுட்டு ஹெல்மெட் போடாமல் ஒருத்தன் பீச் ரோட்டில் வந்துட்டு இருக்கான் சார். பைக் நம்பரு TN02BA99. அமுக்குங்க சார். எதுக்கு இதெல்லாம் நீட்டிக்கிட்டு? இருந்தாலும் இருக்கட்டும். ஏ செலவு நோட்டாலாம் இருக்கு. ஏ எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. அப்ப இங்க மெஷின் கம்ப்ளைண்டா இருக்கும் இல்ல? நீ என்ன சொல்ற? ஆமா ராமச்சந்திரா, என்ன தண்ணி கே சார்? ஆமா சார், ரெகுலரா தண்ணி போடுற ஆள் இல்ல, ஆனா இன்னைக்கு தண்ணி போட்டு ஹெல்மெட் போட மாட்டாரு. எங்க போறீங்க இந்த ராத்திரியில? எனக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட் பீச் ரோட்ல காத்துட்டு இருக்காங்க. வேண்டியவங்க ஆனா இல்ல பொண்ணா? பொண்ணு. பொம்பளை புள்ள. அதுவும் பீச் ரோட்ல மிட் நைட்ல. அந்த பொம்பளை புள்ள சாருக்கு என்ன வேணும்? அது வந்து வந்து மதர்ஸ் காலேஜில் படிக்கிற வேதிகா. வேதிகா பெரிய கட்சி தலைவரோட பொண்ணு சார். அவங்க கலைமா. கட்சி தலைவர் கலைமா பண்ணிட்டு அர்த்தரத்துல தண்ணிய போட்டு பொண்ணை தேடி போறல ஓட்டண்ணா. போய் ஓகே லைசன்ஸ் எடுத்துட்டு வாடா, எடுத்துட்டு வாடா. சார் என்ன பிரச்சனை சார்? போதையில வண்டி ஓட்டினதும் இல்லாம இந்த பையன் போலீஸ் மேலேயே கை வைக்கிறான் சார். ஐயோ இல்ல சார், நான் போதையில எல்லாம் இல்ல சார். ராஸ்கல், எங்க வீட்டே போய் சொல்ற? மூடுற வாயா சார். இவன் பீச் ரோட்ல இவ்வளவு செட்டப் பண்ணி நிறுத்திருக்கான் சார். சார் ப்ளீஸ், ஷீ இஸ் மை லவர். இன்னைக்கு அவ பர்த்டே சார். அது சரி, தண்ணி போட்டு பொண்ணு கூட போய் பர்த்டே கொண்டாட போறோம். கொஞ்சம் வண்டி இல்லையா சார்? நான் காலேஜ் போறேன் சார். போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா? போட்டு ஓட. உன்னை பார்த்தா அப்பாவே இருக்கு. கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண வேண்டாம் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ல மற்ற ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சிருங்க. சரிங்க சார். தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறேன். வந்தேன்டா பால்கார, பசு மாட்டை பத்தி பாட. Mm-hmm.
ஐயோ ஐயோ பொண்ணு செத்து கிடக்கு பொண்ணு செத்து கிடக்கு சார் கேண்டீன்ல வேலை செய்யறவன் தான் சார் பார்த்துருக்கான் இந்த பாடிய முதல்ல பார்த்தது யாரு இந்த பக்கம் வந்து இல்லையா ஹலோ என்னடா ஆச்சு டேய் ஒரு பொண்ணோட டெட் பாடிடா ரோஷன் வரலையாடா இல்லடா வரல நான் கால் பண்ணேன் பட் ஃபோன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு யாரோ ஒரு பொண்ணோட பாடி யோ பாடியை திருப்பி சொல்லு சார் அந்த பாடியை திருப்புங்க சார் எனக்கு இந்த பொண்ணு தெரியும் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சார் மக்களவைப்பு தலைவர் சிவானந்தத்தோட பொண்ணு வேதிகா வேதிகாவா ஸ்டேட்மெண்ட் எழுதி வைங்க சார் ஆ ப்ரொசீட் நாய் செவத்தை பார்த்து குறைக்குது ஃபாலோ பண்ணு எஸ் சார் உதய் உதய் கூல் டவுன் சொல்றது கேளு அழகா உதய் வேதிகா உதய் அழகா வேதிகா உதய் 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 நான் சொல்றது கேளு நில்லுப்பா He's a classical dancer, brilliant girl. Sir, come to you, sir. Sir, please. சார் நீங்க யாருது சார் போங்கல உள்ள எது போடல சார் நான் உள்ள சரக்கு போட்டுக்கலாம் போய் நில்லியா சார் ஒண்ணுக்கு வருது சார் பாத்ரூமேங்க சார் சார் உன்ன பார்த்த ஒரு புள்ளிராசா லுக் இருக்கடா இதென்ன மீசைய தொங்க விட்டுர்க்கே ஐயோ வரையிருக்கேடா வயசுக்கு வந்த புள்ளைக்கு மீச வளரலடா ஆத்த வரைஞ்சு விட்டு அழகு பார்த்த மீச சார் அப்படியே போட்டனா முறவாயா கேணத்து தவக்கள மாதிரி வளவள பேசிட்டே இருக்க
சார், இவன் பேர் தங்கராஜ். காலேஜ் கேண்டீன்ல வேலை பார்க்குறான். இவன் தான் முதல்ல பாடியை பார்த்துருக்கான். காலேஜ்குள்ள தானே கேண்டீன் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ ஹாஸ்டலுக்கு பின் பக்கம் போன? எனக்கு இந்த ஆள் யாரு? எலிபொந்து மாரியோட மகன் குப்பேன் சார். காலையில இருந்து ஃபுல் போதையில் இருக்கேன் சார். அந்த பாடியை கொண்டு வந்து போட்டவன பார்த்தேன்னு சொல்றான். நீ ராத்திரி பார்த்தத சார்ட்ட அப்படியே சொல்லு. நயன்தாரா நடிச்ச படம் செகண்ட் ஷோ சார். நீங்க அதுல ஒரு கண்டக்டர் வச்சு நடிச்சிருக்கீங்கல்ல? என் நடிப்பு எப்படி? போர் சார், பயங்கர போர். தியேட்டர்ல ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லி திட்டினான் பாரு. நக்கல் அடிக்கிறியா? சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா பார்த்த? அத சார் சார் நான் பார்த்தது சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க சார். அவன் அடையாளம் சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். அவன் அமிதாப் பச்சன் மாதிரி உயரமா இருந்தான். அமிதாப் பச்சன் உயரம்? எனக்கு தங்கர் பச்சனை கூட தெரியாது சார். பீச் ரோட்ல பார்க் பண்ணியிருந்த வேதிகாவோட கார்ல இருந்து எடுத்த பேக். இதுல இருந்த மொபைல் போனோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணப்போ அன்னைக்கு அவுட் கோயிங் கால்ஸ் அதிகமா உதயச்சந்திரன்கிற நம்பருக்கு தான் போயிருக்கு சார். அவன் பாலமாஸ்டரோட பையன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேதிகா உதயச்சந்திரன் வீட்டுக்கு வந்திருந்தா. நான் தான் அவன் வீட்டுக்கு வழி சொன்னேன் சார். நேற்று நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல கஸ்டடி எடுத்தது இந்த உதயச்சந்திரன் தான். அவனை ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டீங்க? நீங்க சொன்னதுனால கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணல சார். சும்மா மிரட்டி அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அவன் அனுப்பிட்டோம். வெளியில தான் அவன் பைக் இருக்கு சார். ஃபைன் கட்டுறதுக்கு வரேன்னு சொன்னா வரல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறது விடிய காலையில 4 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான். கொடூரமா ரேப் பண்ணப்பட்டிருக்கா. தலையில பலமா அடிபட்டதுனால செத்துருக்கா. உதயச்சந்திரனை நாங்க விட்டது விடியகாலையில 3 மணிக்கு அப்புறம் தான் சார். அப்போ அவன் பாடியை கொண்டு வந்து போட்டது 5 மணிக்கு அப்புறம் தான். விடிய காத்தால 5 மணிக்கு நீ எந்த தியேட்டர்ல செகண்ட் ஷோ பார்த்த? இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அமைச்சிருங்க. எஸ் சார். கலெக்ட் ஃபுல் டீடைல்ஸ் ஆஃப் உதயச்சந்திரன் சார். வர்மா சார், உதயச்சந்திரனை கஸ்டடியில் எடுக்கணும். எஸ் சார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த காலேஜோட வைஸ் பிரின்சிபல். என்ன சார் ப்ராப்ளம்? வேதிகா கொலைக்கேஸ் சம்பந்தமா அக்யூஸ்ட் உதயச்சந்திரனை கஸ்டடியில் எடுக்க வந்திருக்கோம். உதயச்சந்திரா உதயச்சந்திரோட அப்பா என் பையன் நிரபராதி சார். சார், அவன் என்ன தப்பு பண்ண மாட்டான் சார். அதை நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? தள்ளி நில்லுங்க.
வணக்கம் சார். வர்மா இருக்கார? உள்ள இருக்கார் சார், வாங்க சார், வாங்க வாங்க சார், உட்கார். கொலை பண்ணவன நான் பார்க்கணும், எனக்கு தெரியணும் அவன் எதுக்காக என் பொண்ணை கொன்னான்னு. சார் ப்ளீஸ், ஏசிபி சார் அந்த பையனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உதயச்சந்திரன் என் பையன் தான் சார், அவன் எந்த தப்பு செய்யல சார். நான் ஒரு தடவை அவனை பார்க்க முடியுமா சார்? உதய நிரபராதின்னு நாம ஒரு நல்ல வக்கீல பார்க்கலாம், வாங்க. எல்லாரும் காலேஜுக்கு போங்க, வக்கீல பார்த்து ஜாமீன் எடுக்கிற ஏற்பாடை நான் செய்யறேன். சார் பேச்சை மதிச்சு நாங்க எல்லாரும் இப்ப போறோம், ஆனா உதயச்சந்திரன் வெளியே வர வரைக்கும் நாங்க இந்த பிரச்சனையை விட மாட்டோம். எஸ் சார். ராமச்சந்திரா சார், ஏசிபிஐ கமிஷனர் சார் பார்க்கணுமா? அவர் உடனே வர சொன்னாரு, நான் கோர்ட் வரைக்கும் போறேன், நீ இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணாலும் இவங்க கிட்ட சொல்லுங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். தலைவர் சிவானந்தன், என்னாச்சு? அந்த பையன் குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான், விவரம் எல்லாம் பின்னாடி சொல்றேன் சார். அந்த பையனுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஓகே சார். மேல கையெல்லாம் வைக்காதீங்க. சரிங்க சார். சார் உட்காருங்க. பவர்ஃபுல்லாக இருக்கிற முக்கியமான கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட், கொலை செய்யப்பட்ட பொண்ணோட அப்பா சிவானந்தன், மேலிருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். என்னாச்சு, பையன் குற்றத்தை ஒத்துக்கிட்டானா? நோ சார், பட் எவிடன்ஸ் எல்லாம் அக்யூஸ்டுக்கு எதிராக தான் இருக்கு, பட் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஹலோ. ஓ மை காட், போராட்டம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. உதயச்சந்திரன் தற்கொலை பண்ணிட்டா அவன் இப்ப உயிரோட இல்ல. இதுக்கு மேல யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். உதயச்சந்திரன் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். Let's go.
சந்திரனின் மரணம் தற்கொலை இல்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவித்து ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நாளை கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடத்த உள்ளன. நாம் இதுவரை காணாத அளவு மாணவர்களின் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அதிகரித்துள்ளது. வேதிகாவின் கொலைக்கும் உதயச்சந்திரனின் மர்ம மரணத்திற்கும் நீதி கேட்டு மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறுகிறது. முதலமைச்சரா, நீங்க உதயச்சந்திரன் கொலைக்கேச பத்தி என்ன சார் சொல்றீங்க? உதயச்சந்திரனோட மரணம் ஒரு தற்கொலை, அவர் கொலை செய்யப்படல. மரணம் அடைஞ்ச உதயச்சந்திரன் ஒரு மனநோயாளியா இருந்திருக்காரு. மாடியில் இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டின அவரை நம்ம போலீஸ் அதிக சிரமப்பட்டு காப்பாத்தி இருக்காங்க. டியூட்டில இருந்த போலீசுடைய அலட்சியம் தானே சார் அந்த மரணத்துக்கு காரணம். இதோட தீவிரத்தை கவனத்துல எடுத்துதான் எஸ்ஏ ராமச்சந்திரனையும் மூணு சிவில் போலீஸ்காரங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு விசாரணைய கிரைம் பிரான்ச்சுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். புதிய இன்வெஸ்டிகேஷன் டீம் உடனே சார்ஜ் எடுக்கும். Good afternoon, Mr. John Devan. Good afternoon. I am Special Officer Bhavani Durga. This is my team. Hi. DSP Martin, Inspector Stalin Joseph, SI Bharatwaj. So now, how is your health? Not bad. Sikro seriyadu. So, Mr. Devan, unga report padi Uday Chandran da culprit. Absolutely. Idu da forensic report. Body la padinjirunda fingerprints Uday Chandran oda da. Vidiya kaalaila 4 manikku station la irundhu veliya vanda Uday. எங்க வச்சு வேதிகாவை கொலை பண்ணிருப்பா? அந்த டைம் வரைக்கும் வேதிகா பீச் ரோட்ல எதுக்கு காத்திருக்கணும்? அவ்வளவு நேரம் காத்திருக்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருந்தா அந்த பையன் எதுக்கு ரேப் பண்ணணும்? Questions are countless, Mr. Devan. குற்றவாளி கூட இன்னொரு ஆள் வந்திருந்தா? Anyways, Mr. Devan, looking for your cooperation throughout the investigation. Sure. I'll join as soon as possible. வணக்கம் மேடம். ராமச்சந்திரன், அர்ஜென்ட் ஸ்டார் ராமச்சந்திரன். சினிமா நடிகர்ல மேடம், சினிமால பாப்பீங்களா? என் படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது மேடம்? சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் ஆக்டிங் தானே உங்களுக்கு முக்கியமான வேலை. டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் எல்லாம் வாங்குறதுண்டா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல மேடம். லீவ் கிடைக்கும் போது மட்டும் தான் நடிக்க போவேன். இனிமே ஃபுல் டைம் நடிக்கலாமே, சஸ்பெண்ட்ல தானே இருக்கீங்க. என்ன பெரிய சஸ்பெண்ட் மேடம், ஜனங்களோட கண்ண மறைக்க என்ன பலிகட ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுங்க ராமச்சந்திரன். ஓகே மேடம், நான் அதை ஆக்ட் பண்ணியா காட்டுறேன் மேடம். நம்ம ஏசிபி ஜான் தேவன் சார் இருக்காரு. இது ஷூட்டிங் லொகேஷன் இல்ல. Sorry madam. Idiot. சாப்பிடு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். தூக்குல தொங்குற அளவுக்கு பெருசா இருந்தது அவன் கையை கட்டியிருந்த கயிறு. ஆமா, அது அவ்வளவு லென்த்தான கயிறு மேடம். என் கையும் போட்டு கொள்றேன், என்னோட கால் வலிக்கு. நீதான அன்னைக்கு பாடி அடையாளம் காட்டின ஆளு. பல தடவை சொல்லிட்டேன் மேடம், சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சு. இத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கோர்ட்டு போற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிப்பேன். திமிரா பேசுறேன், ராஸ்கல். உங்ககிட்ட கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடா. நான் தான் அந்த பொண்ணு தெரியும்னு. நீதானே பாடிய முதல்ல பார்த்தது. மாவுக்கு கூட வலிக்காம கேண்டீன்ல பரோட்டா பேசுகிற மாஸ்டர் மேடம் நான். எல்லா உண்மையும் முதலாளிக்கு தான் தெரியும். அப்ப அந்த நிலையே இடி வந்தாலும் தள்ளி நின்று ஜூஸ் குடிக்கிற சப்ப கேரக்டர் மேடம் அந்த ஆளுக்கு. குடிக்கிறதுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த ஆள் எங்ககிட்ட சொல்றத பார்த்தா எல்லாம் என் முதலாளிக்கு தான் தெரியுங்கிறான். செத்து போன அந்த வேதிக்காவ யாரும் உசார் பண்றதும் தான் அந்த ரெண்டு குரூப்புக்குள்ள நடந்த பெரிய பிரச்சனை.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உதயசந்திரன் அந்த புள்ள லவ் பண்ணுதுன்னு. இதை கேட்டு அந்த ரோஷன் பாய் சும்மா இருப்பானா? பட்டுன்னு டென்ஷன் ஆயிட்டான். அந்த ரோஷன் சொல்லித்தான் இவர் கம்முன்னு ரம்ம ஸ்ப்ரைட்ல மிக்ஸ் பண்ணி உதயக்கு ஊத்தி குடுத்துட்டாரு. பக்கி, அப்படி ஒரு கதை இருக்கா? மேடம், ஹெல்மெட்டை மறைச்சு வச்சது எங்க அப்பன் சத்தியமா வேணும்னு இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி ஒத்தே ஹெல்மெட் போடாம மப்பள பைக்ல வரானு போட்டு கொடுத்தது என் முதலாளிட்ட மறந்துட்டாரு. இல்ல முதலாளி, ஏ கரிச்செடுத்துலயா ஏண்டா மேல மேல போட்டு கொடுத்து மிக்க ஒரு சொகந்தா. அதுக்கப்புறம் ரோஷன் பொசுக்குன்னு வெளியே போயிட்டான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மேடம். இப்ப சொன்னதை எழுதி கொடுத்துட்டு போ. போலீஸ் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். ஓகே மேடம். மேடம், ரியல் ஃபைட்டர்ஸோட கேப்டன் தான் மகேஷ். ராயல் வாரியர்ஸ் டீமோட லீடர் ரோஷன். ஐவிட்னஸா இருக்க குடிகாரன் 6 அடிக்கு மேல உயரமா இருக்கிற ஒருத்தன் தான் பாடியை கொண்டு வந்து போட்டான்னு சொன்னான். இந்த ரோஷனோட ஹைட்டும் 6'3" மேடம். அவன் பேர்ல 2 கிரிமினல் கேஸும் பெண்டிங்ல இருக்கு. சந்தேகப்படுறவங்களை உடனே கஸ்டடியில எடுங்க, என்கொயரி பண்ணுங்க. எஸ் மேடம். ஏய், அங்க இருக்க பாரு. நம்ம டீமோட பவர் என்னன்னு அடுத்த மேட்ச்ல காட்டுடா. அடே ரோஷன், உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருக்கடா. என்ன சார் இது? கேம்பஸ் குள்ள போலீஸ் வந்திருக்கீங்க? கேம்பஸ் குள்ள குற்றவாளி ஒளிஞ்சிருந்தா போலீஸ் தேடி தான ஆகணும். ஒரு பாவப்பட்டவன் அடிச்சு தொங்க விட்டுட்டு மறுபடியும் நீங்க கேம்பஸ் குள்ள வந்திருக்கீங்களா? அடிச்சு துரத்துங்கடா. ஹலோ மேடம். ராயல் வாரியர்ஸ்க்கு போலீஸ்க்கு நடக்கிற பிரச்சனை இல்லை, நம்ம குரூப் யாரும் தலையிட வேண்டாம். கண்ணு இருந்த குருடா இருக்கிறது சார். நான் கூலிங் கிளாஸ் போறது என் கண்ணோட ப்ரொடெக்ஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது இது எனக்கு கெத்தா இருக்குன்னு. Good morning, sir. Good morning. Professor Edward. Edward Livingston. Oh, yes, yes. Hello, sir. You can join now. Thank you, sir. Fine. All the best. Sir. கடவுளே, குழப்ப வாரிகளை தேடி இங்க கொண்டு வந்தா சேர்க்கறது? அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? ஆ, ப்ரொஃபஸர் தான். பட் 3 பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 4வது போஸ்டிங் தான் இங்க. 2 கிரிமினல் கேஸும் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? மொபைல் தான் உங்க கையில இருக்குல்ல, அந்த ஆள் பேரை போட்டு சர்ச் பண்ணுங்க. அவர் சரித்திரம் எல்லாம் தெரியும்.
Good morning. Good morning. Good morning. Edward. Edward Livingston. Just joined as an associate professor in your department. Hi. Hi. Professor Ramesh. Hmm. Hello. I am Shivakumar. Hmm. Bhaskaran Krishnamurthy. Hello. Shobha. Welcome, sir. Hmm. Hi, sir. May I know your good name? Smita. Nice name. Hmm? What do you teach here? Pudu professor Vandoniye kaiye padichna sikkarare. History of literature. Hmm. Modern history. Yes. Hmm. Sir, circular. Ida pudinga. ஓ நெக்ஸ்ட் அவர்லயே எனக்கு கிளாஸ் இருக்கா? இன்னைக்கு கிளாஸஸ் நடக்கும்னு தோணல. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கோவத்துல இருக்காங்க. வந்திருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம், வராதவங்களும் வர வைப்போம். புது ப்ரொஃபஸரை பாத்தீங்கல்ல, ஆளு கொஞ்சம் பிரச்சனையான ஆளு, உஷாரா இருங்க. போங்க சார், ஹி இஸ் எ ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் லேப் அட்டெண்டர் குத்துன கேஸ்ல குற்றவாளி. எதுக்கு சார் குத்துனாரு? ஒரு ஸ்டூடண்ட பயமுறுத்தினதுக்காக. அந்த கேஸ் ஒண்ணு இல்லாம போச்சு. நோ எவிடன்ஸ். அது எனக்கு தெரியாதுங்களே எட்வர்ட். சொடக்கு மேல சொடக்கு. I am Edward Livingston. Super பேர் சார். Your new English professor. என்ன லிவிங்ஸ்டன்? எட்வர்ட் லிவிங்ஸ்டன். நைட்ல தெருக்கூத்துல ஆடுற ஜோக்கருக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கார்ல. ஓவர் சார் இது. நாங்க அப்படியே பயந்துட்டோம். என்ன மிஸ்டர் உங்க பேரு? ரோஷன். ரோ ரோஷன் சார். நண்பா, கேலரியில இருந்து கமெண்ட் அடிக்கிறது ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். தில்ல இருந்தா உன் திறமைய கிரவுண்ட்ல இறங்கி காட்டு. வீரண்ணா, நீ முதல்ல கிரவுண்ட்ல இறங்கி விளையாட பழகிக்க. இந்த வித்தையெல்லாம் படிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கலாம். அரசாங்க காலேஜ்ங்கிறதுனாலையும் ஃபீஸ் இல்லைங்கிறதுனாலையும் யார் வேணா எப்படி வேணா கிளாஸ்ல பிஹேவ் பண்ணலான்னு நீங்க கற்பனை பண்ணாதீங்க. உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க தான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் தராங்க. மைண்ட் இட், நானும் உங்க பேரண்ட்ஸும் மட்டும் இல்ல, பொதுமக்களோட வரிப்பணமும் சேர்ந்துதான் உங்களை இங்க படிக்க வச்சுட்டு இருக்கு. அதனால என் கிளாஸ்ல நீங்க படிக்கணும். படிக்க மாட்டேன்னா நான் உங்களை படிக்க வைப்பேன். என் கிளாஸ்ல இருக்க விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க போகலாம், அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என் பெர்மிஷன் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் கூட என் கிளாஸ்ல இருந்து போக கூடாது. Sit down. Welcome to the world of English language and literature. Since this is your first class, let's discuss about the origin of English language. Which was the language prevailed in the England before 600 AD? Can anyone of you give me an answer? The language spoken in English territory before 500 AD was called Celtic. அதிகமா அராஜகம் பண்ற பசங்க இருக்கிற கிளாஸ் இன்னைக்கு சைலண்டா நடந்திருக்கு. ஹார்ட்ஸ் குரூப்ல இடியமின் மாதிரி ஒரு சார் வந்திருக்கிறதா, அரசு புரசுல பசங்களுக்குள்ள பேச்சு. ஹெச்ஓடி செரியன் சாரா இருந்தாலும் இப்ப எட்வர்ட் சார் தான் எங்க லீடர். படை வீரர்கள்ல புத்திசாலியா இருக்கிறவங்கள மாவீரண்டா நீன்னு முன்வரிசையில நிறுத்துறது கூட ஒரு வகையான ராஜதந்திரம் தான். சண்டை ஆரம்பிச்சதும் வெட்டு படுறது அவங்க தலை தானே. சார் ஒரு ரெக்வெஸ்ட். ஹாஸ்டல் வார்டனோட இன்சார்ஜ் நீங்க தானே? அப்போ எனக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணீங்கன்னா. எப்பவோ அலாட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க் யூ சார். சாரி நல்லா இருக்குங்க. இந்த சாரியோட அழகு உங்க அழகோட சேர்ந்து அசத்துதுங்க. இது வேறயா? ஐ ரெஸ்பெக்ட் விமன். தேங்க்ஸ் மிஸ்டர் பியூன். சார் வசந்தா டூயட் பண்ணிடுவார் போல இருக்கு. லேடிஸ் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நீங்க விளையாடி இருக்கிறது மாணவர்களோட, பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் அதை பெருசாக்கிட்டாங்களே. இது அந்த காலேஜ் மட்டும் பாதிக்கிற பிரச்சனை இல்ல, 624 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. புதிய தலைமுறைகளோட ஓட்டு தான் நம்ம கவர்மெண்டோட தலைவிதியை தீர்மானிக்குது. அப்ப வேதிகா மர்டர் கேஸ் குற்றவாளிகளை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுங்க சார். புத்தியை யூஸ் பண்ணணும், தந்திரமா காய நகர்த்தணும்.
காலேஜ் ஸ்டாஃப்ஸையும் முக்கியமான பிரமுகர்களையும் சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சு சாமர்த்தியமாகவும் திட்டமிட்டும் பேசணும். சந்தேகப்படுறவங்களை மட்டும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புங்கன்னு கேட்கணும். அது வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் உத்தரவில்லாம கேம்பஸ்க்குள்ள போலீஸ் விசாரணைக்கு கூட போக கூடாது. இட்ஸ் அன் ஆர்டர். எஸ் சார். சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிங்கன்னா என்னால தூங்க முடியும். நீ எந்த டிபார்ட்மெண்ட் சார்? சார் நான் கேண்டீன் டிபார்ட்மெண்ட். நீ வெளியே வா. இல்ல இப்ப வரல சார். சொல்லுங்க. எனக்கும் பொட்டலம் தேவைன்னு அரேஞ்ச் பண்ணுவியா? நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் கிடைக்குமா? கிடைச்சா என்ன மறந்துடாத. போடா. என்ன சொல்றீ? போடா புண்ணாக்குன்னு. சரி. மே ஐ கம் இன்? நான் வந்தது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஏடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க சார் நாம. என்ன செய்யறது, பழக்கம் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கு தான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுவீங்களா எட்வர்ட்? பழக்கம் இல்லை சார். ஓ, நான் இப்போ வந்தது ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான். உங்கள் சன்னை பற்றி. சார் தப்பாக நினைக்காதீங்க, நான் இங்கே வர வழியில் அவன் ரூமுக்கு போனேன். அவன் ரூம் முழுக்க ஒரே புகையாக இருந்தது. அந்த புகையில் நல்லா கஞ்சாவோட வாசனை அடிச்சுது. எனக்கு தெரியும் எட்வர்ட், இதை மனசு வேண்டான்னு தடுத்தாலும் உடம்பு கேட்க மாட்டேங்குது. நானும் என் பையனும் இதே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கோம். ஆனால் அவன் என் கூட பேசுகிறதே இல்லை. பெத்த அப்பாங்கிற முறையில் நான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறேன். மனைவியோட அருமை பிரிஞ்சப்புறந்தான் தெரியுது. சார் டைவர்ஸ் ஆனவரா? எஸ். என் பர்சனல் கேரக்டர் சரியில்லைன்னு பொண்டாட்டி புள்ள கூட நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை ஈகோ தான், என்னோட ஈகோ. உங்கள் பையன் பேரில் மர்டர் கேஸ் சார்ஜ் ஆகிருக்கு இல்லைங்களா? வேதிகா கொல்லப்பட்ட அன்னைக்கு அவன் அவங்க அம்மா வீட்டில் இருந்தான். அன்னைக்கு தான் அவங்க அம்மாவோட பர்த்டே. பட் சாட்சிகள் அவனுக்கு எதிராக. யூ ஆர் ரைட். போலீஸ் கையில் கிடைச்சான்னா அவனை டார்ச்சர் பண்ணியே ஒத்துக்க வச்சிடுவாங்க. நாளைக்கு மீட்டிங்கில் மினிஸ்டரும் கமிஷனரும் ஏசிபி பவானி துர்காவும் இன்னும் பல முக்கியமானவங்களும் கலந்துக்கிறாங்க. குற்றத்தை ரோஷன் மேலே சுமத்தி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் என் மகனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவனை போலீஸ் கூட்டிகிட்டு போகிற அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த மாணவனோட மரணத்துக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வருத்தப்படுது. அந்த துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும். சாட்சி ஆதாரங்களோட அடிப்படையில் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து குற்றவாளியை விசாரிக்க நீங்கள் அனுமதிக்கணும். ரோஷன் சேரியன் அரெஸ்ட் பண்ணுறதுல எங்கள் ரியல் ஃபைட்டர்ஸ்க்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. சார், நான் எட்வர்ட் லிவிங்ஸ்டன். எந்த குரூப்போட ஆளும் இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள் ரியல் ஃபைட்டர்ஸில் ஒரு ஆளாக இருந்தாலும் உதயச்சந்திரன், ரோஷன் மேலே இருக்கிற கோபத்தினால உங்கள் உதயச்சந்திரனை மறக்கிறது நியாயமா? சார் எனக்கு இன்னொரு சந்தேகம், உதயச்சந்திரன் நிரபராதின்னு தெரிஞ்சும் எதுக்கு போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்தது? போலீஸ் கஸ்டடியில் இருந்தப்போ நடந்த உதயச்சந்திரனோட மரணத்தை பற்றி போலீஸ் என்ன எக்ஸ்பிளனேஷன் தரப்போகுது? நீதி கேட்டு நடைப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உதயச்சந்திரனோட அப்பா பாலன் மாஸ்டர் இங்க தான் இருக்காரு. உங்க டிபார்ட்மெண்ட் அவங்க இழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அது உதயச்சந்திரன் தான் வேதிகாவை கொன்னான்னு போலீஸால ப்ரூவ் பண்ண முடியுமா? பதிலே இல்ல. அப்ப எந்த எவிடன்ஸ் வச்சு உதயச்சந்திரனை அரெஸ்ட் பண்ணீங்க? இப்ப சட்டப்படி எந்த ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வச்சு ரோஷன் சேரியனை அரெஸ்ட் பண்ண போறீங்க? விவரமா என்கொயரி பண்ணாதான் சாலிட் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் பலரையும் விசாரிக்க வேண்டி இருக்கும். அந்த பலர் யார் யாருன்னு சொல்லுங்களேன். ரோஷன் சிரியன், பினு, தீபன், ஆஷிக், அப்புறம் மகேஷ் ராமன், கோகுல் தாஸ், ஜித்து, லாலு, சமீர். கேட்டீங்கல்ல, போலீஸோட லிஸ்ட்ல ரியல் ஃபைட்டர்ஸ்னோ ராயல் வாரியர்ஸ்னோ எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் சொன்ன எல்லாருமே அக்யூஸ் தான் சார். போலீஸோட சந்தேகம் தீர்றதுக்கு உங்க லிஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸை நாங்க விட்டு தரணும்னா என்னோட சில சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதும் கொலை செய்யப்பட்டதும் இந்த கேம்பஸ்க்குள்ள இல்லைன்னு போலீஸ் எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. அப்ப பாடியே இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க.
அது யாரு எப்படி போலீஸ் டாகோட பரிசோதனையில தெரிய வந்தது பாடிய மதிலுக்கு வெளியில இருந்து தூக்கி போட்டுட்டலானுதான் சார் அந்த மதிலோட வயர் என்னன்னு தெரியுமா 7 அடி கரெக்ட்டா 27 மீட்டர் வடக்கு பக்கத்துல இந்த காலேஜுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு மதில் சுவர் இடிஞ்சு விழுந்ததால கடந்த 4 வருஷமா காலேஜ் ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடண்ட்ஸும் காலேஜுக்கு வரவும் போகவும் அந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க அப்படி ஒரு வழி இருக்கும்போது எதுக்காக சார் அந்த கொலகாரன் 7 அடி உயரம் இருக்கிற மதில் மேல ஏறி பாடிய கேம்பஸ் குள்ள போடணும் அப்ப ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு குற்றவாளி கேம்பஸ்க்கு உள்ள இல்ல வெளியே தான் இருக்கான் இந்த சந்தேகம் வந்திருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் மத்த ஆதாரங்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதிரா இருக்கு சாரி சார் வித்வுட் ஆம்பிள் எவிடன்ஸ் ஆர் கோர்ட் ஆர்டர் வி கேனாட் ஹேண்ட் ஓவர் தி ஸ்டூடண்ட்ஸ் Okay, I will submit this report to the CA. Thank you. Mr. Edward Livingston. நீங்க கேம்பஸ்க்கு வெளியில இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு கவசமா இருக்க முடியாது. Madam, do not underestimate us. Thank you, Eddie. நீங்க காப்பாத்தினது என் மகன மட்டுமல்ல இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சேன் கௌரவத்தை கூட என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன் பாபா நீ நல்லவங்க இங்க வா என்ன நடக்க போகுது தெரியலையே ரெண்டு குரூப்போட லீடர்ஸும் வித் இன் 1 ஹவர்ல உன் கேண்டீன்ல இருக்கணும் ஓகே நம்ம ஸ்டேட்ல இருக்கிற பல அரசாங்க கல்லூரிகள்ல நான் அசோசியேட் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சிருக்கேன் அங்கெல்லாம் இப்படி இல்ல வெள்ளக்காரன் 200 வருஷமா நம்மள பிரிச்சு வச்ச மாதிரி விளையாட்டு உங்களை பிரிச்சு வச்சிருக்கு நீங்க ரெண்டு குரூப்பும் ஒண்ணா சேர்ந்து நின்னாதான் இப்போ நாம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அது நடக்கணும்னா இனிமே இங்க ராயல் வாரியர்ஸும் இருக்கக்கூடாது ரியல் ஃபைட்டர்ஸும் இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் என்னாச்சு இதை பாருங்க வேற ஒரு கேஸாக இருந்திருந்தா கட்சி ஆஃபீஸுக்கு வரவழைச்சு நான் விசாரிச்சிருப்பேன் இறந்து போனது என் பொண்ணாச்சே நீங்கள் பிடிக்க வேண்டியவங்களை உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்காங்க முதல் குற்றவாளி ரோஷன் செரியன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் கைது செய்யாமல் இருக்கிற காரணம் என்ன கேம்பஸ்குள்ளே போலீஸ் போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கிறது தெரிஞ்சு சந்தேகப்படுறவங்க யாரும் வெளியில் வர்றதில்லை ராத்திரி ஹாஸ்டல்லையும் பகலில் காலேஜ்லேயும் சேஃப்டியாக இருக்காங்க உங்களால முடிஞ்சா கேம்பஸ்ல இருந்து உங்களை பத்தடி வெளியில வரவேங்க வெட்டும் குத்தும் தான் என் அரசியல் வாழ்க்கையில நான் அதிகமா பார்த்துட்டு வரேன் மேடம் கொலை பண்ணவனை ஒரே நாள்ல இந்த கமிஷனர் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வரவும் என்னால முடியும் அரசாங்க உத்தரவு ரியல் ஃபைட்டர்ஸ் தொட்டுட்டு இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக முடியாதுடா
உங்க ரவுடிசம் எல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேணாம். மீறி விளையாடினா உயிரோட திரும்பி போக மாட்டேன். அவ கைய கால உடைங்கடா. இனிமே கேம்பஸ்க்குள்ள உங்க விளையாட்டு நடக்காது. இங்க ஒரு குரூப் தான் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். சாக துணிச்சல் இருந்தா வாங்கடா, அடிச்சு நொறுக்குங்க அவனுக்கு. எட்வர்ட், எட்வர்ட் லிவிங்ஸ்டன். நான் உங்ககிட்ட சொன்னல மிஸ்டர், கேம்பஸ் குள்ள இருக்கிற பிரச்சனையை கேம்பஸ் குள்ளே தீத்துக்கணும்னு. கேம்பஸ் குள்ள வந்த பிரச்சனையை கேம்பஸ் குள்ளே அடிச்சு தீத்துக்கிட்டோம் மேடம். பட் பிரச்சனையை தீக்கும் போது பிரச்சனை பண்ண வந்தவங்களுக்கு சின்ன சின்ன காயம் பட்டுச்சு. அவங்கள எத்தனை பேர் உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது மேடம். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிடல் போட்டுட்டு போலாம், லேட்டா வந்தீங்கன்னா மார்ச்சூரிக்கு தான் தூக்கிட்டு போகணும். ஃபார்முலா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சா அட்லீஸ்ட் தேர்றவங்களையாவது காப்பாத்தலாம். ஆனா ஒரு கண்டிஷன், போலீஸும் ஆம்புலன்ஸும் கேம்பஸ் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கும். இவர் வெறும் ப்ரொஃபசர் இல்ல, கில்லி ப்ரொஃபசர் தான். Oh.
டியர் கலீக்ஸ், இன்னைக்கு மீட்டிங்கில் நாம் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது சமீபத்தில் நம்ம காலேஜில் நடந்த விரும்பத்தகார சம்பவங்களை பற்றி தான். குண்டர்களோட ஆக்கிரமிப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தான். போலீஸ் கமிஷனர் ஃபோன் பண்ணார், கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு மூணு பேரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னாரு. அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா உங்களுக்கு எதிராக கொலைகேஸ் புக் பண்ணி உங்களை கட்டாயம் அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொன்னார். அதனால் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மேதையெல்லாம் படித்த கௌரவம் இந்த கல்லூரிக்கு உண்டு. கலைத்துறையில் மட்டும் இல்லை, அகாடமிக் டெவலப்மெண்ட்லேயும் வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த கேம்பஸில் வேலை செய்ய நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இந்த காலேஜில் பேராசிரியர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ள காலேஜில் நடந்த ஆபத்தான சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற குற்றவாளிகளான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து காலேஜ் கேம்பஸில் குண்டாஸ் விளையாட்டை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த எட்வர்ட் லிவிங்ஸ்டனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். உங்க வீட்டுக்குள்ள புகுந்து உங்க பிள்ளைங்களை ரவுடிங் அடிச்சா நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா சார்? இந்த கேம்பஸ்ல இருக்கிறவங்களை ஒரு குடும்பமா தான் நான் எப்பவும் பாக்குறேன், நேசிக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம்னு தான் நாம படிச்சிருக்கோம். அந்த மந்திரத்தை தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா அவங்களை காலேஜில் சேர்க்கறது நம்மளையெல்லாம் நம்பிதான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன் கேம்பஸ்க்குள்ள நுழைஞ்சு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே யாராவது கை வச்சா கை கட்டி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் சாஃப்டான ஆள் இல்லை. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை ஸ்டூடெண்ட் சொல்லட்டும். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நான் தப்பு செஞ்சிருக்கேன்னு சொன்னாலும் போதும், தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். பட் அதை விட பிரச்சனைக்குரிய பல விஷயங்களை நாம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கேன். இந்த காலேஜ்ல பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பர்டிகுலர்லி ஹாஸ்டல் ஏரியா, அங்க சுத்தி ஒரே காரா மண்டி கிடக்கு. ராத்திரில வெளிச்சமே இல்ல. இருட்டினதுக்கு அப்புறம் சமூக விரோதிகள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சாங்க. அவங்களால கஞ்சாவும் மத்த போதைப் பொருளும் ஹாஸ்டலுக்குள்ள வருது. பிளம்பர், வாட்ச்மேன், கார்டனர், எலக்ட்ரிஷியன், இந்த லேபர்ஸ் இல்லாம வேலையே நடக்கல. அவங்களை அப்பாயிண்ட் பண்ண எந்த முயற்சியும் எடுக்கல. அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். ரிப்போர்ட் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு. ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதாது சார், பிரஷர் கொடுத்து அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்ல இருக்கிற பல உயர் அதிகாரிகள் இந்த காலேஜ்ல படிச்ச ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க மனசு வச்சா எது வேணாலும் நடக்கும் சார். விவேகமும் சுய சிந்தனையும் லட்சியமும் உள்ள அறிவாளிகளை உருவாக்க வேண்டியதுதான் சார் நம்மளோட கடமை. அதை செய்ய ஓவர் டைம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நாம எல்லாரும் ஒரே குடும்பங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வச்சு அவங்கள ஒன்னா இணைக்கணும். அதை விட்டுட்டு ஏன் போலீஸ் கேஸ் நினைச்சு சாப்பிடாம தூங்காம யாரும் தலையை பிச்சுக்க வேணாம். என்னோட கேஸ் டீல் பண்ற புத்தியும் சாமர்த்தியமா எனக்கு இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். தட்ஸ் ஆல் சார். குட். கேம்பஸ்ல நடந்த சண்டேல அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. அப்ப பயங்கரமான ஆயுதங்களோட கேம்பஸ்க்குள்ள நுழைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்ச ரவுடிங்களுக்கு எதிராக கேஸ் இல்லையா சார்? அதை நாங்க பாத்துக்குவோம், உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல மேடம். தகவல் அறியும் உரிமை, ஐ மீன் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கேம்பஸ்க்குள்ள வந்த ரவுடிங்களை அடிக்கிறதுக்கு உனக்கு போலீஸ் அதிகாரி யார் கொடுத்தது? போலீஸ் தான் சார் கொடுத்தாங்க. சார், இது பவானி மேடத்துக்கு நான் கால் பண்ணப்ப ரெக்கார்ட் பண்ண கான்வர்சேஷன் கேளுங்க. இதுல நான் எதுவும் கிரியேட் பண்ணல. Good afternoon, ACP Bhavani. Madam, நான் ப்ரொஃபசர் எட்வர்ட். கேம்பஸ்ல ரவுடிங்க வெப்பன்ஸோட புகுந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அதை தடுக்கணும். சாரி சார், கேம்பஸோட பிரச்சனையை கேம்பஸ்குள்ளே தீர்த்துக்கங்க. போலீஸ் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்னு அரசாங்க உத்தரவு. கேட்டீங்களா சார், அனுமதி தந்தது ஏசிபி பவானி துர்கா மேடம் தான் சார். கேம்பஸ்குள்ளே போலீஸ் என்டர் ஆகக்கூடாதுங்கிற அரசாங்க ஆர்டர் தான் நான் சொன்னேன் சார். ஹலோ, பாதிக்கப்பட்டவங்களை ஒரு உயிர் போனாலும் அடுத்த நிமிஷமே நீ லாக்அப்ல இருப்பேன். எந்த செக்ஷன்ல மேடம்? சார், 10-15 ரவுடிகளை பறந்து அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் அயன் மேனோ சூப்பர் மேனோ கிடையாது சார். சத்தியமா அன்னைக்கு அவங்களை அடிச்சு விரட்டினது நம்ம காலேஜில் இருக்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். அவங்கள தூண்டி விட்டது நீங்க தானா? கரெக்ட், நான் தான். பட் அவங்களை ஏவி விட்டது யாரு? அந்த ஆளை கஸ்டடியில் எடுத்து என்கொயர் பண்ணீங்களா? பொலிட்டீஷியனை தொட்ட தலையில் இருக்கிற தொப்பு ஏகிறோம் இல்லைங்களா சார்? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ கேம்பஸ்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த கிரிமினல்ஸும் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அவங்களை கேம்பஸ்குள்ள ஒளிச்சு வைக்கிறேன்னு பார்ப்போம். யார் சொன்னது நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு? சார், நான் யாரையும் எங்கேயும் ஒளிச்சு வைக்கல. இப்ப என்ன இங்க டிராப் பண்ணது ரோஷனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான். மிஸ்டர் எட்வர்ட், யூ கேன் கோ நவ. தேங்க்யூ சார். ரஸ்கல், நான் பெண்களை மதிக்கிறவன், ஆண்களை மதிக்கிறது பெண்களுக்கு கிடைக்கு. ஹலோ. ஹலோ மேடம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா கொஞ்சம் வெளியே வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். மேடம், நான் இங்கே கீழே இருக்கேன். என்னை இங்கே ட்ராப் பண்ணுது நீங்கள் பிடிக்கணும்னு துடிக்கிற என் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னேன்ல, இப்போ இங்கேருந்து என்னை பிக்கப் பண்ண போகிறது அவங்க தான். அதுவும் அங்கே பாருங்கள். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டால் மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ண மேடம். வரட்டுமா? பாய்.
கேப்டன். எஸ் மேம். Yes, ma'am. Quick. Get in. Get in quick. போறதுக்குள்ள அவங்களை அரெஸ்ட் பண்ணனும். எந்த காரணத்தை கொண்டு அவங்களை உள்ள போக விட்டுறாதீங்க. எஸ் எஸ் மேம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அட கேக். ஹலோ. எட்வர்ட் லிவிங்ஸ்டன். நாங்க 10 நிமிஷம் முன்னாடியே உள்ள வந்துட்டோம். யூ ப்ளடி? ப்ளடி இல்ல ஏடி. எட்வர்ட். எட்வர்ட் லிவிங்ஸ்டன். மரியாதை I respect women. வானத்தின் மேலே மேலே சிட்டுக்குருவி போலே மனசும் ரக்கை கட்டும் நாளே நாளே வானவில் மேலே மேலே வண்ணக்கலவை போலே வாழ்க்கை மாறி போகும் நாளே நாளே கடல் பல கடந்தும் சிறகாலே பலம் வரும் பறவை அதை போலவே பலம் அது மனத்தோடு இருப்பதை விடாதே ஜெயிக்கும் வரை புது சிறகு பூட்டி கடவே கப்பே காத்னா என்னும் நூலில் உன் லட்சியங்கள் கோர்த்தால் நிச்சயமாய் வெற்றி உன்னை தேடும் காதையில்லா ஊரில் தானம் ஒன்றை பாடி கைத்தட்டலை நீயும் வாங்க கூடும் இவன் தடம் என்றுமே உருளாதே பல நிழல்களை போல் தொடருமே பலம் அது மனத்தோடு இருப்பதே விடாதே ஜெயிக்கும் வரை Gotta wake up, wake up now Pudu kanavugal vella You gotta wake up now Manadukkulle, en manadukkulle மனதின் ஆசையெல்லாம் எதிருள்ளானுக்கு புரியுமோ உணர்வில் உணர்வில்
மனசில் ஒரு வேகம் வேகம் உயிரில் உயிரில் ஒரு தாகம் தாகம் ஜெயம் இனி நமக்கான உலகில் பயணம் முடிவதில்லை புது சிறகு பூட்டி ஹலோ ஸ்மிதா மேடம் கொஞ்சம் எழுந்திரிச்சு வெளியில வரீங்க எதுக்கு சக்கர அங்க எட்வர்ட் சாரும் ஒரு கிளியும் ஜோசியும் பார்க்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க அங்க பாருங்க பஞ்சவர்ண கிளி கொஞ்சி கொஞ்சி பேசுது ஐயோ கிளி கொத்துது கொஞ்சி கொஞ்சி சிரிக்கிறத பாத்தீங்களா லவ்வர்ஸ் எல்லாம் தான் இப்படி சிக்கு புக்கு சக்கன் இருப்பாங்க ஐயோ இன்டிமசி பாத்தீங்களா இது நேத்து இன்னைக்கு முளைச்ச காதல் இல்ல பழைய சிலபஸ் மேடம் பாத்துட்டாங்க என்னத்த சார் ஒரு ஜோடியோட நின்னு இதயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணத எனக்குள்ள இருக்குறது ஒரு இதயம் தானே விடு சக்கர நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு கிடைக்காத இல்ல ஆசைப்படுறது கிடைக்கும் ஸ்மிதா ஜுவாலஜி படிச்சிருக்கீங்களா மனுஷ இதயத்துல எத்தனை அறைகள் இருக்கு நாலு அறைகள் இருக்குல்ல அதுல ஒரு அறை மட்டும் நான் அங்க கொடுத்துருக்கேன் மத்த மூணு அறைகளும் காலிதான் யூ ஆர் வெல்கம் குட் மார்னிங் சார் மார்னிங் குட் மார்னிங் சார் சார் அவங்க நியூலி அப்பாயிண்டடா காலேஜ் ரிக்வெஸ்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு அஞ்சு அப்பாயின்மெண்ட்ஸ் ரெண்டு செக்யூரிட்டி ஒரு வாட்ச்மேன் ஒரு பிளம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் ரெண்டு செக்யூரிட்டி ஒரு வாட்ச்மேன் ஒரு பிளம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் அஞ்சு ஸ்டாஃப்ஸ் இன்னைக்கு இந்த காலேஜில் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரோட பார்வையிலையும் நடவடிக்கையிலையும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்க ஹேர் கட்டை பார்த்தீங்களா போலீஸ் தான் கன்ஃபார்ம் நாம அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது எச்சரிக்கையா இருங்க அவ்வளோதான் கொஞ்ச நாளைக்கு போலீஸ் லிஸ்ட்ல இருக்கிற யாரும் எக்காரணத்தை கொண்டும் கேம்பஸை விட்டு வெளியே போகாதீங்க யார் ராணி மணி வணக்கம் சார் சாருக்கு என்ன வேலைங்க உனக்கு என்ன இங்கே வேலை அது வந்து அதில் சார் கோகுலுக்கு உடம்பு சரியில்லை ரேஷன் ரோஷன் மருந்து வாங்கிட்டு சொன்னான் இது மருந்து இது மிளகு பொடி இந்தாங்க ஊருக்கா கடையில் இல்லைன்டா இனிமே உன்னை இந்த ஹாஸ்டல் பக்கம் பார்த்தேன் ஒன்று போட்டுருவீங்க எனக்கு தெரியும் வரமாட்டேன் இனி வரமாட்டேன் சார் போட சார் இந்த மருந்து கணக்கை உங்க அக்கௌண்ட்ல எழுதிருவா அடிச்சண்ணா பரவாயில்ல என் பொழப்பே போச்சு அம்மாவாசைக்கு காக்காய்க்கு வச்சதான் நினச்சிக்கிறேன் சோத்துல மண்ணுதான் இனிமே அண்டாவதான் கலவணும் இந்த தண்ணி இருக்க இது லிவரை கெடுத்துரும் ஆனா இது வேணாம் லைஃபே அழிச்சிரும் ஆமா ரோஷன் எங்க கேட்டது காதுல வெள்ள ரோஷன் மகேஷும் தீபனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க சார் எப்போ ஹாஃப் அன் அவர் முன்னால எதுக்காக நம்ம மகேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரம்லாத் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட வரா அவளை பார்க்க போயிருக்காங்க வெளியே போனா போலீஸ் பிடிக்கும்னு தெரியாதாடா உங்களுக்குலாம் பசங்க சொல்லியிருந்தா பாட்டோட ரமலத்தை நானும் கொண்டு வந்துருப்பேன்ல அப்ப இந்த போலீஸ் போடுறாங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல ஒரு சேப்டிக்கு சொன்னேன் எடி போலீஸ் பிடிச்சிட்டா சார் போய் தூங்குங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் சார் நாங்களும் வரோம் சார் வேண்டாம்
நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். அப்படி இருந்தும் நான் சொன்னதை நீங்கள் கேட்கல. அந்த வண்டி சாவி கொடு, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன். குஞ்செடி பெண்ணே, கோகில கண்ணே, நெஞ்சு நிறைஞ்ச உன் மன்னவன் முன்னே, கருவிழி மீந்தானே, மொழியோ தேந்தானே, கண்ணியும் புன்னகைக்கு ஏதுமினையில்லே, கூந்தல் அலைதானே, குண்டு மல்லி பல்தானே, பனிமலர் உனக்கீடா யாரோ பொறக்கல, தேவதை தேவதை நீ, மாதவி தாரகை நீ, மார்கழ் சாரலிலே ஆடிடும் பூந்தடிரே. நம்ம ராமச்சந்திரன் சார் பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க போறாரு. யார் சார் கதாநாயகன்? மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், பவர் ஸ்டார், தலை, லிட்டில் சூப்பர் ஸ்டார். அடேங்கப்பா, இவ்வளவு ஸ்டார்ஸ் அவங்க படத்துல? இவங்க யாருமே இல்ல, வேற யாரு? அது சஸ்பென்ஸ், கேட்டா அசந்துருவீங்க. நின்னி பூச்சே, அடிமே நகை பெண்ணே, கண்மை பூசி கை விளையாட்டி மனம் மயக்கிறியே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை தம்பி, நீ வேற. சார், நைட் பார்ட்டி எல்லாம் எங்க போறீங்க? கைத்தளம் பற்றும் உன் காதல் நெஞ்சை, திட்டம் போட்டு திட்டம் போட்டு கைது செய்யறியே. கனவிலும் காணாத அதிசயந்தான கதைகளில் கேட்ட வாழ்ந்திட வேண்டும். தேவதை தேவதை நீ, மாணவி தாரகை நீ, மார்கழி சாரலிலே ஆடிடும் பூந்தளிரே.
போங்கடா போங்க போயிடுங்க இவன் அடிச்சு தூக்கி போட்டு வரேன் போங்கடா கங்கிராட்ஸ் மிஸ்டர் தேவன் இந்த கேஸ்ல உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரஸ்ட் தான் நம்ம டிபார்ட்மெண்டோட பவரை காட்ட போகுது தேங்க்ஸ் என்னாச்சு சார் வண்டி எடுங்க சார் சார் எனிதிங்கா சார் அந்த ஏசிபி ஜான் நம்ம ரோஷனை புரிச்சா சார் மார்ட்டின் டேக் ஹிம் டு தி ஸ்டேஷன் நவ எஸ் மேம் சார் ரோஷன் கால் பண்றேன் சார் ஸ்பீக்கர் ஆன் பண்ண வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி அவனை நம்ம ஸ்டேஷன்ல வைக்கிறது அட்வைசபிள் இல்லை அவன் கூட வந்தவனுங்க தப்பிச்சிட்டானுங்க இவன் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிஞ்சா அந்த எட்வர்டும் அவன் கூட இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தில் நாலில் ஒரு பங்கு வராது நம்ம போலீஸ் நீங்கள் சொல்றது கரெக்ட் ஒரே ஒரு ராத்திரி ஒரு சீக்ரெட் பிளேஸ் நமக்கு வேணும் இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் மறைச்சி வைக்க ஒரு ஆளால் தான் சப்போர்ட் பண்ண முடியும் குற்றவாளியை பிடிச்சே ஆகணுங்கிற ஆவேசத்தோட இருக்கிறவர் அந்த ஆள் தான் கெட் ஹிம் டு தி கார் அந்த ஆள் யாரா இருக்கும் வேதிகா கொலை கேஸில் தேடப்பட்ட குற்றவாளியை கமிஷனர் ஆபீஸ் முன் பொதுமக்கள் மத்தியில் ஆஜராக்குவோம் என காவல்துறை அறிவித்துள்ளது பிரசன்டட் பிஃபோர் தி கமிஷனர் ஆபீஸ் டுடே கமிஷனர் அலுவலகத்தில் வேதிகாவை கொலை செய்தவனை இன்று போலீஸ் அதிகாரி பவானி துர்கா ஐபிஎஸ் இன்று குற்றவாளியை கமிஷனர் அலுவலகம் முன் ஆஜர்படுத்துவோம் என்று கூறியுள்ளார் மாணவர்கள் அதிக ஆர்வத்துடன் இங்கு கூடியுள்ளனர் நம்ம பிடிச்சிருக்கிற குற்றவாளியை பார்க்கணும் மீடியா காரங்க பிரஷர் பண்றாங்க இருங்க 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 வெயிட் பண்ணுங்க போங்க வெயிட் பண்ணுங்க பின்னாடி போங்க பிடிப்பட்டவன் இங்க இல்ல நாங்க பிடிச்சவன் இங்க இருந்திருந்தா நேத்தே ஸ்டேஷன் அடிச்சு உடைச்சி ஸ்டூடண்ட்ஸும் அவங்க லீடரும் அந்த அக்யூஸ்ட் தப்பிக்க வச்சிருப்பாங்க இல்லீங்களா எட்வர்ட் சார் வருத்தப்படாதீங்க உங்க ஸ்டூடண்ட் இப்ப வருவாரு எங்களை அட்டாக் பண்ணதா மிஸ்டர் எட்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு இங்க காக்கி சட்டையில இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்னு காட்டணும்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்டட் மிஸ்டர் எட்வர்ட் பட்டைய கிளப்புறீங்க மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜான் தேவன் நீங்க இப்ப குற்றவாளியை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஹலோ வாட் என்னாச்சு துர்கா மேடம் போலீஸ் அளவுக்கு எங்களுக்கு மூளை இல்லைனாலும் என்னோட சின்ன மூளையை வச்சு நேற்று ராத்திரியே குற்றவாளியை பிடிக்கணும்னு அலையிற அந்த ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மக்கள் அமைப்போட ஸ்டேட் பிரசிடென்ட் சிவானந்தன் கொலை செய்யப்பட்ட வேதிகாவோட அப்பா
ஏசிபி மேடம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு. இதுவரைக்கும் குற்றவாளி ஆஜராக்க முடியல. இது வெறும் பப்ளிசிட்டி தான். இவங்க சொன்ன ரோஷன் செரியன் ஒரு நிரபராதி. இப்போ காலேஜ் ஹாஸ்டல்ல தான் இருக்கான். காட்டுற பாருங்க. ஹாய் ரோஷன். ஹாய் சார். பத்திரிகைக்காரங்களுக்கு நம்ம ஹாஸ்டல் போர்டை கொஞ்சம் காட்டு பாருங்க. Better luck next time. I can read your lips, but still I respect you as a woman. Yo! ஜாக்கிரதையா பேசு. நீ கஞ்சா வச்சிருந்தன்னு ரெண்டு கேஸ போட்டு உன உள்ளத்தல் தான் வெயில்ல வர்றது கூட ஒரு வருஷம் ஆகும் தெரியும்ல. உன் கதை கந்தலாயிடும். ராஜா ரவிவர்மா கலக்கலான பேராச்சு சார். பட் இந்த ராஜாங்கிற பேரு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். கேட்டதுல பழசி ராஜா. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீஸால முடியலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆனா நாங்க கண்டுபிடிப்போம். ஐ மீன் நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும். கிவ் அஸ் 10 டேஸ் டைம். எண்ணி பத்தே நாளைக்குள்ள வேதிகாவை கொலை செஞ்சவனை நாங்க போலீஸ் முன்னாடி ஆஜராக்குவோம். அன்னைக்கு நாங்களே இந்த காலேஜோட கேட்டை போலீஸ்க்காக திறப்போம். இன்னும் பத்தே நாள்ல குற்றவாளி எங்க இருந்தாலும் தேடி பிடிப்போம். போலீஸால கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளியை பத்தே நாள்ல கண்டுபிடிச்சு ஒப்படைப்போம்னு பத்திரிகைக்காரங்க முன்னாடி சவால் விட்டுருக்கோம். இது நமக்கு பெரிய சேலஞ்ச். உண்மையான குற்றவாளி நம்ம கூடவே தான் இருக்கான். நீங்க தானே சொன்னீங்க கேம்பஸ் குள்ள இல்ல குற்றவாளி வெளியில தான் இருக்கான்னு. அது போலீஸ் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த நான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா உண்மையான குற்றவாளி நம்ம கேம்பஸ் குள்ள தான் இருக்கான். அ பிரில்லியன்ட் கிரிமினல். அது ரோஷனா இருக்கலாம், மகேஷா இருக்கலாம், கோகுல் தாசா இருக்கலாம், உங்கள யார் வேணா இருக்கலாம். நாம பேசுறது எல்லாம் மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற கேண்டீன் மணியாவும் இருக்கலாம். மிஸ்டர் மணி ஒட்டு கேக்குறதும் ஒரு தனி சுகம்ல. வாங்க வெளியில. குற்றம் செஞ்சவங்க யாரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டு தானே முன்னால வரமாட்டாங்க. புத்திசாலித்தனமா பிடி கொடுக்காம பிளே பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் மத்தவங்க சொந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணுவான். அத நாம கிரிமினல கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். இன் திஸ் we use our third force. என்னைய உங்க கூட்டத்துல ஒரு ஆபீசரா சேர்த்துக்க முடியுமா சார்? ஆபீசராவா? உன்னையா? குக்க ஏரியா? ஓ இல்லாம்ல. அப்போ 10 நாள்ல கண்டுபிடிக்கிறோம். தினம் 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 வாரட்டி உன் கைகள் தொடும் 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 தலைவகனே. வாழ்க்கை ஒரு களம் 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 புலனாந்து நீ காண்பாய் ஜெயம் 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 அதிசயனே. சாயாதே சாயாதே எப்போதும் நெஞ்சுக்குள்
தனித்தனி முகம் 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 அட மனித பிம்பங்கள் வலம் பலம் பலம் வருகிறதே அறிவுதான் பலம் 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 துணையாக்கி முன்னேறு இடம் பலம் மெலா வசப்படுமே நம்ம குற்றவாளி தேட ஆரம்பித்து இன்னையோட 8 நாள் ஆகுது. இதுவரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட நமக்கு கிடைக்கல. குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கலன்னா ரோஷனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சாட்சி ஆதாரமெல்லாம் ரோஷனுக்கு எதிராக இருக்கு. ரோஷனும் அப்பா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி நாளைக்கு தானே? ஆமாம் சார். அவங்க பிரிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். நாளைக்கு அவங்கள சேர்த்து வைக்கிறேன். ஒரு வேளை வேதிகா கேஸில் ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்ல வேற யாரும் இல்லைல்ல. அதனால நீ தான் அவங்கள ஒன்றா சேர்க்கணும். உன்னால் அது முடியும். சரிங்க சார். நாளைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. எடி, ஒரு ஹாப்பி நியூஸ். ரோஷன் என் கூட பேசிட்டான். இன்னைக்கு அவன் கூட தான் நான் டின்னர் சாப்பிடணும்னு சொன்னான். லீக் கிளப்ல தான். நீங்களும் வரணும் என்னோட சந்தோஷத்துக்காக. நிச்சயம் வரேன். ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. ஹாய் டாட். ஹாய். ஹாப்பி அனிவர்சரி சார். தேங்க்யூ. ஹாப்பி அனிவர்சரி சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாங்க. நாம அவங்களுக்கு தொந்தரவா இருக்க வேணாம். தூரத்துல இருந்தவங்க நெருங்கி இருக்காங்க. ஃப்ரீயா விட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே சார். ஹோப் யூ வில் ஜாயின் அஸ் லேட்டர். ஓகே. கம். தேங்க் யூ சார். சியர்ஸ். எஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. உங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். என்னாச்சு? ரோஷன் வந்துட்டா? அங்கே பெரிய சென்டிமெண்ட் சினி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நைஸா எஸ்கேப் ஆயிட்டேன். மகேஷ் காதலிக்கிறது தப்பில்ல, ஆனா பெத்தவங்களுக்கு தான் பிள்ளைங்களை பத்தி ஒரு கனவு இருக்கும். அதை அலட்சியப்படுத்த கூடாது. மேரேஜ் பண்றது தவிர ஒரு வழி இல்ல சார். ரமலத்தை நினைமைதான் வெளியே வந்திருக்கா. நான் அவளை கைவிட மாட்டேன். நீ கவலைப்படாத, உன் கூட நாங்க இருக்கோம். அவன் எங்கேருந்து வரா? எதில் வரா? டாக்ஸியில் தான். பீச் ரோட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா நீ போய் பிக் பண்ணிங்க. கூட்டிகிட்டு வா. இந்தா பைக் சாவி. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சீக்கிரம் போயிடுவா. குற்றவாளி வரான்னு சொல்லு. வண்டியில்
என்ன விஷயம்? டேய், என்ன விஷயம் வெங்காயம் கேட்டுட்டு இருக்க? ஏறற வண்டியில சார் கொஞ்சம் மேடம் இங்க இல்லையா? மேடம் வெளிய போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. வேண்டாம், மேடம் வரட்டும். சொன்னா கேட்க மாட்டேன். இறங்குடி. எதுக்கு? இறங்கி ஓடி. உன்னை தாண்டி தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா என் தூக்கத்தை கெடுத்து என்ன பைத்தியமாக்கிட்டேடி. உன்னை புடி. போலீஸ் கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறியா? வேதிகா கொலைக்கே சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளியா இன்னைக்கு கேம்பஸ் குள்ளே வச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம்னு மகாராஜா காலேஜ் அசோசியேட் ப்ரொஃபசர் எட்வர்ட் லிவிங்ஸ்டன் பத்திரிக்கையாளர் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஃபோனுங்க. ஹலோ. தலங்க தலங்க வலி விடுங்க. Please, silence. சொல்றேன். போலீஸ்க்கும் கேம்பஸ்க்கும் நடந்த யுத்தம் இன்னையோட முடிய போகுது. வேதிகா கொலைக்கேசில் தேடப்பட்ட அக்யூஸ்ட் யாரு? உதயச்சந்திரனோட எதிர்பாராத மரணம் கொலையா இல்ல தற்கொலையா? இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு இங்க இந்த 10வது நாள் உலகத்துக்கு தெரிய போகுது. ரம்லத்தும் உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். வேதிகாவோட ஃப்ரெண்டா இருந்த ரம்லத் தான் மகேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சதும் எங்க திட்டம் இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. வேதிகாவோட மரணத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு நாடகத்தை நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ரீக்ரியேட் பண்ணோம். இவங்க ஓடி போனது கூட நாங்க பிளான் பண்ண நாடகத்தோட ஒரு சீன் தான். இதெல்லாம் தெரியாம எங்களுக்கு கூட்டாளியா இருந்தவன் தான் கேன்டீன் மணி. அப்ப மணி நீயும் கூட்டா? எங்க ஸ்டூடெண்ட் தான் கொலகாரன்னு போலீஸ் சொன்னாங்க. ஒரு போலீஸ்காரன் தான் அக்யூஸ் நாங்க கண்டுபிடிச்சோம். ஜித்து சார், சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த ராமச்சந்திரனுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி படம் எடுக்கிற அளவுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? மூணார்ல இருந்த எஸ்டேட்டை வித்தன் சொல்லுவாரு. மூணார்ல ஒரு துண்டு இடம் கூட இவருக்கு இல்ல. இருந்தாலும் இவர் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா பேங்க்லயும் இவர் பேர்ல கோடி கணக்கில் அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதுவும் ஷார்ட் பீரியட்ல. இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? அதுக்கான சோர்ஸ் என்ன? அதுக்கும் வேதிகா கொலைக்கேசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதையெல்லாம் ராமச்சந்திரனே சொல்லுவாரு. பேசுங்க ராமச்சந்திரன், எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. சத்தியம் பண்ணிருக்க மறந்துடாத, உண்மைய ஒண்ணு விடாம சொல்லிடு. இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எந்த தப்பும் எனக்காக செய்யல. எல்லாம்
எல்லாம் அவனுக்காகத்தான் செஞ்சேன். மிஸ்டர் தேவன், சைலண்டா இருக்கிறதா நல்லது. சுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க பேசுங்க ராமச்சந்திரன். சேலத்துக்கு பக்கத்துல ஒரு மலையடிவார கிராமத்துல பிறந்த தேவன் யூத் விங் லீடர் அளவுக்கு வளர்ந்து கிருஷ்ணதாஸ் அவரோட வலது கையா இருக்கும் போதுதான் எனக்கு பழக்கமானார். அனாதையா இருந்த தேவனை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்குனது மினிஸ்டர் கிருஷ்ணதாஸ் சார் தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்ல பழி வாங்குறதுக்காக கிருஷ்ணதாஸ் சாரை கொன்னுட்டாங்க. அதுல தேவனுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? அது உண்மையை சொல்ல அது வந்து அது இருக்கட்டும். மக்கள் அமைப்பு பிரசிடென்ட் சிவானந்தனோட பொண்ணு வேதிகா எப்படி உங்க விரோதியானா? அது சொல்லுங்க. சரியா 5 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி மதர்ஸ் காலேஜில் நடந்த ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்காக மினிஸ்டர் சீதாலட்சுமி இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் இன்வைட் பண்றதுக்காக வேதிகாவும் அவ ஃப்ரெண்டும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 2 முறை போயும் மினிஸ்டர் அவங்க சந்திக்க முடியல. செய்யப்பட்ட கிருஷ்ணதாஸோட மனைவி சீதாலட்சுமிக்கும் ஏசிபி தேவனுக்கும் இருந்த கள்ள தொடர்பு மினிஸ்டர் கிருஷ்ணதாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் மனைவியும் தேவனும் திட்டமிட்டு அவரை கொன்னுட்டு பழிய எதிர்க்கட்சி மேல போட்டுட்டாங்க. அவர் இறந்ததுனால வந்த இடைத்தேர்தல்ல கிருஷ்ணதாஸோட மனைவி நின்னு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அவங்களோட பினாமிகளா இருந்த தேவனும் ராமச்சந்திரனும் கோடீஸ்வரங்கள் ஆயிட்டாங்க. வேதிகா, நான்தா மினிஸ்டர் சீதாலட்சுமி. நீ உடனே இங்க வந்தா பார்க்கலாம். ரியலி? நான் ஆஸ்ரமம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வெயிட் பண்றேன். நீ மட்டும் வந்தா போதும். ஓகே ஓகே, நான் வரேன். நீ போய் மினிஸ்டர் மடத்தை பார்க்கணும்னு சொல்லு. நான் போய் ஒரு சின்ன வேலையை முடிச்சிடுறேன். நீ போ, நான் வரேன். சார், சீதாலட்சுமி மேடத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும். சீதாலட்சுமி மேடமா? இங்க இல்லையே, நீங்க யாரு? நான் வேதிகா, பொலிட்டிக்கல் லீடர் சிவானந்தத்தோட பொண்ணு. இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேடம் சீஃப் கெஸ்டா வரேன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து ராத்திரில இருந்தே மேடம் நம்பர் ஸ்விட்ச்ட் ஆஃப்ல இருக்கு. ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் மேடம் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இங்கயா? யார் சொன்னது? என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு. இங்கதான் ஃபிளாட்ல எங்கேயோ தங்கியிருக்காங்க. இது ஏசிபி தேவன் சாரோட கெஸ்ட் ஹவுஸ். மினிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு மினிஸ்டரோட பிஏக்கு தான் தெரியும். பிஏவும் அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. போங்க போங்க. எங்க நீ போன? மேடம் இல்லங்கறாங்க. வேதிகா, வண்டி எடு. எங்க போறன்னு சொல்லு. நீ முதல்ல வண்டி எடு, நான் அப்புறம் சொல்றேன். சார், அந்த கட்சி தலைவர் சிவானந்த பொண்ணு வேதிகா வந்திருந்தா, அவ மேடத்தை கேட்டா இது ஏசிபியோட கெஸ்ட் ஹவுஸ் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். ஒருத்தி மட்டும் தானே வந்தா? ஒருத்தி தான் வந்தா. நான் பாத்துக்கிறேன். நீ என்னை விட 8 வயசு சின்னவன். மினிஸ்டரா இருக்கும் போதே கொலை செய்யப்பட்ட லீடர் கிருஷ்ணதாசுடைய மனைவினா. இப்ப இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா தெரியாது. Trust me. அந்த ராமச்சந்திரன் விசுவாசமானவனா? எனக்காக உயிரையும் கொடுப்பான். என்னை ஏமாத்தினா அவன் நெஞ்ச தொலைக்கிற முதல் புல்லட் என்னோட தான் இருக்கும். எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் வேணும். நம்ம ரகசியம் தெரிஞ்ச அந்த பொண்ணுங்க உயிரோடையே இருக்கக்கூடாது. டிசம்பர் 25th ஈவினிங் மினிஸ்டர் சீதாலட்சுமி மதர்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, ma'am. லிப் ரீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் உதவியோட மினிஸ்டர் ரகசியமா வேதிகா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சோம்.
என்ன ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காக ஏசிபியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ வந்திருந்தல. உன் கூட வந்தது யாரு? நீ அங்க நடந்தது எதையும் பார்க்கல, புரிஞ்சதா? பி கேர்ஃபுல். அதுக்கப்புறம் வேதிகாவை விடாம அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் வேதிகாவும் ரம்லத்தும் தனியா சந்திச்சாங்க. ஏசிபி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தப்போ உன் கூட யார் வந்ததுன்னு மினிஸ்டர் கேட்டாங்க. ஏசிபியே மூணு நாள் தடவை கூப்பிட்டு மிரட்டினாரு. சொல்லு ரம்லத், நீ என்ன அங்க பார்த்த? வேண்டாண்டி, நீ இத டெலீட் பண்ணிடு. நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். ஷோ, இந்த விஷுவலோட வேல்யூ உனக்கு தெரியல. இது வெறும் கல்ல தொடர்பு இல்ல. இது வழியா வெளிய வர போறது கிருஷ்ணதாஸோட மர்டர். தற்சமயம் இத நம்ம மறைச்சு வைக்கலாம். ஒரு ஜர்னலிஸ்ட்ன்ற முறையில இது என் கரியர்ல டர்னிங் பாயிண்டா இருக்கும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அன்னைக்கு வேதிகா ரொம்ப அப்செட்டா இருந்தா. நடந்தது எல்லாம் உதயச்சந்திரன் கிட்ட சொல்றதுக்காக தான் அவனுக்கு ஃபோன் பண்ணா. கேன்டீன் மணி அந்த விஷயத்தை ராமச்சந்திரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணா. அதுக்கப்புறம் தான் ட்ரங்க் அண்ட் டிரைவுக்காக போலீஸ் உதயச்சந்திரனை கஸ்டடியில் எடுத்தாங்க. எஸ்ஐ ராமச்சந்திரன் இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஏசிபி தேவனும் அங்கே வந்தான். கொஞ்சம் வெளியே வரியா? கொஞ்ச நாளாகவே நான் உன் பின்னாடி, நீ ஓட ஓட நான் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கேன் தெரியுமாடி. போலாம். ஏறி முடிச்சு ஏத்தியா பாடி. இறங்கடி. அன்னைக்கும் கூட வந்தது யாரு? அன்னைக்கும் கூட வந்த கூட்டாளி யாரடி? ராமச்சந்திரா, நீ கேட்குற விதத்தில் கேட்டா அவ சொல்லுவா. அவளை சொல்லவை. என்னைக்கும் கூட வந்தது யாரு சொல்லுடி? சொல்லாதடி. இருந்தால இப்ப செத்துட்டா. எவிடன்ஸ் எதுவும் விட்டு வைக்காம பாடியை நல்லா வாஷ் பண்ணிடு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஃபோரன்சிக் டெஸ்ட்ல ஒரு தடையும் கூட கிடைக்கூடாது. இவ சாவு ஒரு பாடமா இருக்கணும். நம்மளை தவிக்க விட்ட கூட்டாளிக்கு பாடி எடுத்து ஹாஸ்டலுக்கு பின்பக்கமா வீசிடு. அதுக்கு முன்னாடி
ஸ்டேஷன்ல இருக்க உதயசந்திரனை வெளியோட சொல்லிடு சார். உதயசந்திரன் தான் வேதிக்காவை கொண்டா சார். சாட்சியை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அந்த லைட் ஹவுஸ் வாட்ச்மேன் அடையாளம் தெரியாத வண்டி இடிச்சு செத்துட்டான். அதுதான் நாளைக்கு காலையில் பிரேக்கிங் நியூஸாக வரணும். அடுத்த நாள் தண்ணி வண்டியை ஏற்றி அந்த வாட்ச்மேனை கொண்டுட்டோம். அதுக்கப்புறம் சாட்சிகளை எல்லாம் உதயசந்திரனுக்கு எதிராக்கி தேவன் சார் கேஸ் எடுத்துக்கிட்டோம் சார். கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொன்னீங்க. சொல்லு, நீ தானே வேதிக்காவை கொண்ட? வேதிக்காவை கொண்டது நான் இல்லை, நீ தான் கொண்ட. குற்றத்தை ஒத்துக்க நான் உன்னை காப்பாத்துறேன். வேண்டாம், நான் இல்லை, நீ தான் அதை செஞ்சத. நான் இந்த உண்மையை ஒருத்தர் விடாமல் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நான் உன்னை விட மாட்டேன். நீ என் வேதிக்காவை கொண்டவன். உயிரை விட போற நீ எப்படிடா உண்மையை சொல்லுவ? குட் பை. அரை மணி நேரத்துக்குள்ள உதயசந்திரன் தற்கொலை செஞ்சிட்டான்ற நியூஸ் எனக்கு கிடைக்கணும். மரணம் சத்தம் இல்லாம நடக்கணும். Ah!
சமூகத்தையும் சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டிய போலீஸே சட்டத்துக்கு புறம்பா நடந்தா அவன் சமுதாயத்துக்கும் போலீஸுக்கும் தேவையே இல்லடா. சார் கண்ணை காட்டுங்க, சொல்றத கேளுங்க. நீங்க இங்க இருந்து கலாட்டா பண்ணி பிரயோஜனம் இல்ல, எல்லாரும் போங்க. சார் இங்க ப்ரொஃபசர் நம்ம பாக்கணும் சார். நடக்குற போ. இல்ல அவரை படி பாக்கறீங்க சார். சார் ஸ்டூடண்ட்ஸ் இங்க நகர மாட்டோம் சார். நீங்க அடிச்சா எல்லாம் இங்க நகர மாட்டோம். சார் இப்போ சார் கூப்பிடுங்க சார். இப்போ சார் எங்க இருக்கார் சொல்லுங்க. என்ன? இங்க என்ன பிரச்சனை? சைலன்ஸ். நாங்க எட்வர்ட் லிவிங்ஸ்டன் பார்க்கணும். வேதிகா கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அமைச்சர் சீதா லட்சுமி கைது. கல்லூரி மாணவி வேதிகா கொடூரமாக கொலை. அதோ நிக்கிறாரு. எட்வர்ட் லிவிங்ஸ்டன். எஸ். ஐ அம் எட்வர்ட் லிவிங்ஸ்டன். Professor in English. எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல, சொந்த பந்தம் இல்ல, no family, no friends, nobody. நான் ஒண்டி கட்ட. அதனால தான் ஒரு பையன் தேடிட்டு வரல. தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தவனா. ஆனா இவங்க கஷ்டத்துல தான் நான் 3 மாசமா இருக்கேன். அதுவும் உலகமே தெரியாத ஒரு இருட்டு மூலையில. In unlawful custody. இல்ல சார், அது வந்து What crime did I commit? Tell me. Please. போலீஸா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, 3 மாசம் ஒரு நிரபராதியை கள்ளத்தனமா அடைச்சி வச்சதுக்கு பதில் சொல்லியே தீரணும். நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். I will see to it that you are taken to task. I swear. Edward, please. 1 minute. அப்ப எங்களோட எடி actually யாரு? அந்த எடி உங்களோட professor இல்ல. He is a police officer. Our special investigation officer from the central force. A daring. A dynamic police officer in our IPS cadre. Arima Chanakyan IPS. Glasses. That's the wolf, the message.
அண்ணாவும் படிச்சாரு அறிஞருவானார் கல்லூரி என்கின்ற பேரறிவாரே அப்துல் கலாம் படிச்சாரு விஞ்ஞானியானார் கல்லூரி என்கின்ற பேரொழியாலே சி வி ராமனையா ஆராய்ச்சி முடிவாலே நோபலையை பெற்று வந்தார் அதை பாடவா கணித மேதை ராமானுஜம் செய்து வைத்த சாதனைகள் உலகின் புருவத்தை உயர்த்தியதே மாணவரின் வேடம் தாங்கள் எங்கள் கேம்பஸ் மாணவரின் லைட் ஹவுஸே எங்கள் கேம்பஸ் சட்டமும் படிச்சாரு திட்டமும் வகுத்தாரு அம்பேத்கார யார் மறவார் நீ கூறடா லஞ்சம் தவிர்த்து விட்டு நெஞ்சம் நிமித்த சொன்ன சகாயம் ஐஏஎஸ் நீ பாருடா இவேல கண்டுபிடிச்ச சிவா ஐயா துறை தமிழன்தான் என்று மார்த்தட்டடா சுஜாதாவென்றாரு சுந்தர் பிச்சை வந்தாரு உகுளைய கலக்கிறாரு கொண்டாடுடா படிச்சாரு அறிஞரு ஆனாரு கல்லூரி என்கின்ற பேரறிவாலே அப்துல் கலாம் படிச்சாரு விஞ்ஞானி ஆனாரு கல்லூரி என்கின்ற பேரொழியாலே